இந்த உலகத்துல இன்னைக்கு பெரிதும் விற்பனை ஆவது போலி டூப்ளிகேட். அதுக்கான சீசன் எல்லாம் முடியும், உண்மையான காரியங்களுக்கு மதிப்புகள் வர ஆரம்பிக்கும். கடவுள் இந்த உலகத்தை அவருடைய உண்மை தன்மையில் வடிவமைக்க உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். So what is God's idea? கடவுளுடைய ஐடியா என்ன தெரியுமா? போலிகள் நீக்கப்பட வேண்டும், நிஜங்கள் வெளியே வர வேண்டும், பொய்மைகள் கலைக்கப்பட வேண்டும், மெய்மைகள் உண்டாக வேண்டும். தேவன் உங்க வாழ்க்கையில எதையுமே போலித்தனமா அல்ல, உங்களுடைய சிரிப்பை, உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய சந்தோஷத்தை நிஜமான ஒன்றாக அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாருங்க, நிஜத்துக்கு தான் மதிப்பு இருக்கும். போலிகள் தோற்று போகும், நிஜங்கள் தான் வெற்றி பெறும். அதனால நீங்க வந்து உண்மைக்கு காலம் எல்லாம் நினைக்காதீங்க. உண்மைக்கு தான் என்னைக்கும் காலம். அப்படின்னா என்ன? இயேசுக்கு தான் என்னைக்கும் காலம். சத்தியமே ஜெயதே. இயேசு இந்த உலகத்தில் சுமந்து சென்ற எதுவும் போலியானதல்ல, ஏன்னா அவருக்கு பேரு நிஜம். தட் மீன்ஸ் சத்தியம். உண்மை, நிஜம், சரியானது, மெய்யானது இப்படியே யோசித்துட்டு இருக்கிறோம். ஆனா இன்னொரு குரூப் என்ன பண்ணுது, வேற மாதிரி இருக்குது. ஆனா பார்த்தா அவங்கதான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. போலி பொருளை கூட இது நேர்மைன்னு சொன்னாதான் விற்க முடியும். அப்போ போலி நபர்கள் கூட நேர்மையை தான் நம்புறாங்க, அவங்களை அறியாமலே. நீதி, நேர்மை, இதை வச்சு ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா? அப்படிமா நமக்கு உண்மை தோற்று போகும்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன், இயேசு உண்மை, அவர் தோற்கல, அவர் ஜெயித்தார். இந்த உலகத்துல கடவுளுடைய அரசாட்சியை நாம் பார்ப்போம். இந்த உலகத்துல ராயல்டி, நேர்மையை நம்ம பார்ப்போம், இன்டிகிரிட்டியை நாம் பார்ப்போம். போலிகள் தங்கள் மதிப்பை இழக்கிற நாட்கள் வருகிறது, நிஜம் ஜெயிக்கிற நாட்கள் வருகிறது. நமக்கு வந்து இந்த நேர்மையான ஆள்லாம் அவர் தோற்று போறவருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை யாரோ ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. தப்பு. இயேசு மிகவும் உண்மை உள்ளவர். அவர் சாதித்தார், அவர் ஜெயித்தார், அவர் வெற்றி பெற்றார். அவருடைய புகழ் என்றும் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. நீங்க நினைக்கீங்க, நான் உண்மையான வழியில, சரியான வழியில பிசினஸ் பண்ண முடியாது, வாழ முடியாது, செய்ய முடியாது, இல்லங்க. இத மனுஷ வேல்யூ பண்ணாம போலாம், ஆனா இதுக்கு வேல்யூ அவர் பண்றவராக இருக்கிறார். உண்மையாய் இரு என்று சொல்வது நியாய பிரமாணம். உண்மையாய் உன்னை நான் இருக்க வைப்பேன், அதுக்கான பலனை உனக்கு கொடுப்பேன், உனக்குள்ளாகவே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்பது கிருபையின் ஆவியாக இருக்கு. போலியான விஷயம்தான் இந்த உலகத்துல ஜெயிக்கணும். எங்கேயோ நம்ம மனசுக்குள்ள சில தத்துவங்களும் சில பேருடைய காரியங்களும் எழுதப்பட்டிருந்தா, இன்னைக்கு அதை மாத்தி அமைங்க. உண்மையின் வழியிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஒருத்தன் போலித்தனமா பண்ணி எதையோ ஒன்ன கொண்டு வந்துட்டே இருக்கலாம், நீங்க உண்மையா பண்ணி ஒன்னும் நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நாள் ஆனது அதை விளங்க பண்ணும். சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் காட்டிக்கலாம் விரும்பல, நான் நிஜமாவே சந்தோஷமா இருக்கும். வெற்றி பெற்ற மாதிரி நான் காட்டிக்கூடாது, நிஜமா நான் வெற்றி பெறணும். நான் பெரிய ஆள் மாதிரி என்னை காட்டிக்கூடாது, என்னை நிஜமாவே நீர் பெரிய ஆள் ஆக்குகிற தேவனாக நீர் இருக்கிறீர். கடவுள் உங்க பட்சம் இருக்கும் பொழுது உலகம் போலின்னு காட்டுத, அது பெருசா தெரியுத, அதை விட நிஜமான வெற்றி பிரம்மாண்டமாக இருக்க ஆரம்பிக்கும். சத்தியம் வெல்லும், உண்மை ஜெயிக்கும், நிஜங்கள் தான் என்னைக்கும் நிரந்தரமானவைகளாக இருக்க ஆரம்பிக்கும். போலித்தனமானதை தேடுறதுதான் தப்பு, நிஜத்தை தேடுறதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கு. தேவனுடைய வழியில எப்படி செழிக்கிறது, தேவனுடைய வழியில எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், அதை தேடு. எல்லாத்தையும் தேவன் நிஜமா மாத்த விரும்புகிறார். உங்க சந்தோஷத்தை, உங்க வெற்றியை, உங்க பெருக்கத்தை, உங்க வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் நிஜங்களை அவர் தர விரும்புகிறார். ஏன்னா அவர் நிஜமானவரா இருக்கிறாரு. அவர் நிஜமான காரியத்தை உங்க வாழ்க்கையில சிருஷ்டிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஒரு டிப்ரெஷனான ஒரு சூழல் அப்படின்னு போய்கொண்டே இருக்கும் பொழுது, சில நேரங்களில் கிறிஸ்தவங்களும் கூட இது ரொம்ப மோசமான ஒரு காலம் போல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்லணுன்னா நமக்கு சில வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். அதை வைத்து நாம் என்ன பண்ணுறோம், காம்ப்ரமைஸ் ஆகாமல் இன்னைக்கு பாடின மாதிரி, காட்ஸ் வேர்ட் இஸ் அ ஃபைனல் அத்தாரிட்டி, அதுதான் இறுதி அப்படின்னு சொல்லிட்டு அதை வைத்து என்ன பண்ணுறோம், நிற்கிறோம். இங்கே வந்து எதெல்லாம் எதிர்ப்பு, இங்கே இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசு மோசம் சொன்னாங்களோ, அது வார்த்தையை பிடித்து நிற்கிறவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணுது, நடக்குது. பாருங்க, ஒரு வேத வசனம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பிலிப்பியர் 2:14 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி
கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? 14வது வசனத்தில் இருக்கு பாருங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அதனாலதான் பாட்டெலாம் எழுதுறாங்க, ஒன்றுமே புரியலை உலகத்தில் அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்க எழுதுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, அதனால் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறாங்க. கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததியாக அது இருக்குது, அதுக்கு புரியல. சில சொல்கிறாங்க என்னங்க படித்தவர் அவரு கூட தெரியலன்ட்டு, நிறைய நேரம் அவங்களுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் தெரிய மாட்டுக்கு, அது யானே தெரில, அந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் என்னவா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமே எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிப்பார்கள். சுடர்கள்லாம் புரியுதா? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதை தான் என்ன சொல்லியிருக்குது, சுடர்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்குது இல்லையா, பகலையால் பெரிய சுடர்களையும் இரவையால் சிறிய சுடர்களையும் நட்சத்திரங்கள் என்ன பண்ணாராம், படைச்சாராம். கடவுள் வந்து இந்த உலகத்தின் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா, ஆனால் என் வார்த்தையை நீ பிடித்து கொண்டன்னா என்னைக்காவது நட்சத்திரமோ சூரியனோ சந்திரனோ இருட்டை பார்த்து பயந்ததில்லை, இருட்டாக இருக்கான்னு நினச்சதில்ல, ஏன்னா அதுக்கு என்ன தெரியும்னா நான் போனால் நீ போயிருவே, புரிஞ்சா தெரியலையே, நான் வந்தால் நீ இருக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், வசனத்தை பிடித்து கொண்டவர்களும் அதுபோல் தான் பேச முடியும். வியாதியே வார்த்தையை பிடிச்ச நான் வந்தனா நீ இருக்க மாட்டே, வார்த்தையை பிடிச்ச நான் வந்தால் தரித்திரமே நீ இருக்க மாட்டே, வார்த்தையை பிடிச்ச நான் வந்தனா நீ இருக்க மாட்டே. இப்படி சொல்லுங்க பார்க்கலாம், நான் வந்தா நீ இருக்க மாட்டே. ஹீரோஸ்லாம் இப்படி டைலாக் பேசுகிறாங்க பாருங்க, அவங்க உண்மையிலே ஹீரோஸ் கிடையாது, அவங்க வந்து நடிகர்கள். தமிழில் நல்லா இருக்கு பாருங்க, நடிகர்கள்லாம் என்னென்னா ரியல் கிடையாது, ஆக்டர்ஸ். அவங்க வந்து சும்மா அப்படி காட்டிப்பாங்க அவ்வளோதான், ஒரே நேரத்தில் 10 பேர்லாம் பறக்க மாட்டாங்க, கொஞ்சம் இப்படி காமிச்சா டோப்பாக பறந்துடும் அவருக்கு. அதனால் 10 பேர்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பறக்கலாம் மாட்டாங்க, ஒன்றுமே நடக்காது. நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா டீனேஜ் பிள்ளைங்க இல்லை ரொம்ப சின்ன பிள்ளைங்கலாம் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, அப்புறம் தான் தெரியும் ஓஹோ எல்லாம் டூப்பு போல அப்படின்ட்டு. உண்மையான ஹீரோஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஆமென். அதனால தான் த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னே இருக்கு. எப்ரேயர் 11வது அதிகாரத்துக்கு என்ன டைட்டில் தெரியுமா, விசுவாச வீரர்கள். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச வீரர்கள். வீரர்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. சம் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னே அதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் யார்? விசுவாச வீரர்கள், வீராங்கனைகள். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து அட் த டைமில் 1000 பேரை காலி பண்ண ஹீரோ ஸ்டோரி இங்கே தான் இருக்குது. புரியல, நிறைய பேர் பைபிள் படிச்சிங்களான்னு தெரியலையே. ஒரு கழுத எலும்பு, இது வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட்லாம் கொடுத்து படார்னு ஒரு மியூசிக் போட்டு அப்படியே பறந்தாங்க, அப்படியே போச்சு, கிரெயின் வச்சு அப்படி தூக்குனாங்க, ரோப் போட்டு அடித்தாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஷாட்டும் கிடையாது, ரியல் ஷாட். கடவுள் உங்களை இந்த உலகத்தில் ரியல் ஷாட் அடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கிறார், ரியல் சக்சஸ், ரியல் ஹீரோஸ். ஆமே. இந்த உலகம் வந்து எதையாவது ஒன்று உருவாக்குதுன்னா அது போலித்தனமாக தான் இருக்கும், ரொம்ப நோண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் அப்படின்னு உலக பிரபலப்பெற்ற ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அப்போ நான் தப்பாக சொல்லிட்டேன் போல, உலக பிரபல பெற்றோம்னா அப்போ உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு தான் சொல்லி விற்றுருக்குறாங்க அந்த புத்தகத்தை. ஏகப்பட்ட புத்தகம் வித்துருச்சு. டேல் கார்னகி அப்படின்னு ஒருத்தர் எழுதுனது, அது அதனுடைய ஆத்து உங்களுக்கு தெரியுமா, அவர் அந்த புத்தகம் எழுதினார், ஆனால் கடைசியில் எந்த நண்பரும் இல்லாமலே செத்து போயிட்டார். ஆக்சுவலி அவர் தான் அந்த புத்தகத்தை எழுதினது. அதை படித்து நிறைய பேர் ஓ இந்த எப்படி உறவுகளை சம்பாதிக்கணும், வெற்றி மாதிரி உன்னை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் உலகத்துக்கு தெரியும், நிஜமாக உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தேவனுக்கு தெரியும். ஆமென். நிஜமாக உங்களை ஜெயிக்க வைக்க தெரியும், போலித்தனமான வெற்றிகள் கிடையாது, போலியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது, நிஜ வீரர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நிஜமான வீரன்.
ஆமென். பாருங்க, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையில் நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். எப்படி இருந்திருக்கும் அந்த சீன் நீங்க யோசித்து பாருங்க. சில நேரம் மூவிஸ்லாம் பழைய மூவிஸ் இப்போ பார்த்தா சில பேருக்கு சிரிப்பாக இருக்கும், அது காமெடிமா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? டூ ஃபு டூ டூ இப்படி குத்திட்டே போவோம், 40 பேர் உழுவாங்க. டேய், 40 பேராடா, நம்புற மாதிரியே இல்லையடா. இப்போ பழைய மூவிஸை வந்து கிண்டல் பண்ணி இப்போ நிறைய மூவிஸ்லாம் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கிண்டல் பண்ணி இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு இப்படி துப்பாக்கி ஊற்றி சுடுவாங்க. அது வந்து ரிட்டர்ன் வந்துட்டு அப்படி போவோம், பஸ் எல்லாம் கர கர கரன்னு இழுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு. முன்னாடி ஆணு நம்மளே பார்த்துருப்போம், தலைவா சூப்பர் தலைவா சூப்பர் தலைவா அப்படின்னு. ஆமாம், டிக்கெட்டை கிழிச்சு போடுதுன்னு ஹால் டிக்கெட்லாம் கிழிச்சு போட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து குதூகலமான விஷயங்கள்லாம் இப்போ தெரியுது. ஆடா பாவிகளா, அப்போ எதுவுமே நீங்கள் பண்ணலையா, எல்லாமே டூப்பா? சிவாஜி கணேசன்லாம் வாய் அசைக்கிறத பார்த்தா அவர் தான் பாடினார்னே நம்ம எல்லாருமே நம்பிட்டோம். ஏன்னா பாடகர் வாய் வசந்தா கூட அப்படி இருக்காரு, பாவி இந்த ஆள் தான்ப்பா பாடியிருக்காரு போல அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா வெறும் வாய் அசிச்சிருக்காங்க. இப்படி நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டூப்பு, அதுதான் தெரியும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மாதிரி, ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இது இப்படிலாம் காட்டப்படுகிற பிம்பங்கள், இது அது அதான் கரெக்ட் வேர்ட், பிம்பங்களாக காணல் நீராக அதெல்லாம் இருக்குது. காணல் நீர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா அங்கே தெரியும், முன்னாடி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆனால் கிட்ட போனீங்கன்னா இருக்காது. அது மாதிரி தான் சில நேரம் பார்த்தீங்கன்னா சில காட்சிகள் இந்த உலகத்தில் பிரம்மாண்டம் மாதிரி என்ன பண்ணுது, காட்டப்படுது. ஆனால் அது பிரம்மாண்டமே கிடையாது. கிட்ட போனீங்கன்னா தெரியும் அங்கே ஒன்றுமே கிடையாது. யாரெல்லாம் மக்களை சிரிக்கி வச்சாங்களோ மேடைக்கு முன்னாடி தனியாக பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. யாரெல்லாம் ரொம்ப பெரிய ஆள்னு மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்களோ தனியாக போய் அவங்ககிட்ட கேட்டால் இப்படி தாயா என்னை பெரிய ஆள்னே சொல்லி யார் கூடயும் பழகூடாமல் என்னை தனியாக உட்கார வச்சிட்டாங்கன்னு அந்த ஆள் உட்காந்து அழுதுட்டு. முன்னாடிலாம் பெரிய ஆட்களை பார்த்தோன்னே நம்ம அணுகிறதுக்கே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆட்கள்லாம் பார்த்து பேச 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 பாவம் எல்லாத்த விட அவங்க தான் பெரிய பாவமாக இருக்காங்க. 10 நிமிஷம் பேசினா போதும் ஸ்டோரியெல்லாம் கொட்டுறாங்க. ஏன்னா அவங்க கூட பேசுகிறதுக்கோ அந்த மாதிரி மனசை திறக்கிறதுக்கோ ஆட்களே இல்லாமல் போயிட்டு பாருங்க. அப்போ பார்க்கும்போது சில நேரம் அப்படி தெரியுது அதெல்லாம் வந்து நிஜமான காரியங்கள் அல்ல. தேவன் இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே போலித்தனமாக அல்ல, உங்களுடைய சிரிப்பை, உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய சந்தோஷத்தை, உங்கள் பெருக்கத்தை, உங்கள் வாழ்வின் எந்த காரியத்தையும் நிஜமான ஒன்றாக அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமே, தேவன் மாத்திரம்தான் நிஜமான ஹீரோக்களை அரங்கேற்றியிருக்கிறார். ஆமே, அப்போ யோசித்து பாருங்க, ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து, அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன். எப்படி இருந்திருக்கும் அந்த சீன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு எலும்பு அடிக அடிக பறந்துருக்காங்க, ரியல் சீனுங்க, ரியல் சீன், 1000 பேர். நீங்க யோசித்து பாருங்க, தமிழ் சினிமாவிலே விஜயகாந்தாலேயே 40 பேரை மட்டும்தான் அடிக்க முடியும் அதிகபட்சமா. ஏன்னா அவர் தான் நிறைய பேர் அடிப்பார், செவத்துலாம் பறந்து பறந்து, அதுக்கு மேலே வரவே முடியாது. 10, 5 அவ்வளோதான் வைப்பாங்க, அதுக்கு மேலே வைக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1000 பேர்னால் யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் அந்த சீன். நான் இன்னைக்கு காலையில் அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடவுள் உங்கள் பட்சம் இருக்கும் பொழுது உலகம் போலின்னு காட்டுத, அது பெருசாக தெரியுத, அதை விட நிஜமான வெற்றி பிரம்மாண்டமாக இருக்க ஆரம்பிக்கும். நிஜமான பிரம்மாண்டமான வெற்றியை அவர் உங்களுக்கு தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். போலித்தனமான ஆட்களாக அல்ல, நிஜமான மனிதர்களாய், நிஜமாய் சாதிக்கிறவர்களாய், நிஜமாய் சந்தோஷப்படுகிறவர்களாய். அதனாலதான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. எவ்வளோ அழகா யூஸ் பண்றாரு பாருங்க இயேசு அந்த வார்த்தையை. அவர் தெரியுது இந்த உலகம் எது கொடுக்கும் முடியும் அப்படின்னு அவர் தெரியுது. அதனாலதான் சொல்றாரு ஜான்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, அது கிடையாது, நான் கொடுக்கறது வேற மாதிரி இருக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது, அது நிஜமானதாக இருக்க போகுது. ஆமென். அது பிரம்மாண்டமானதாக இருக்க போகிறது. ஆமென். இந்த வார்த்தை பாருங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம்
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. ஆமே. அப்பனா என்ன அர்த்தம்னா, அங்கே பாருங்க, பீஸ் ஐ லிவ் வித் யூ, மை பர்ஃபெக்ட் பீஸ் ஐ கிவ் டு யூ, நாட் அஸ் த வேர்ல்ட் கிவ்ஸ் டு யூ, ஐ கிவ் டு யூ. இந்த உலகம் கொடுக்குற மாதிரி நான் என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா அது தற்காலிகமானதாக இருக்கிறது, அல்லது போலித்தனமானவைகளாக இருக்கிறது. அவ்வளோ நாள் வணக்கம் சார் வணக்கம் சார்ன்னு இருப்பான். அவர் நினச்சிருப்பார், நமக்கு என்ன வணக்கம்ன்ட்டுட்டா, நாளைக்கு அந்த பதவியில் இருந்தோ அந்த பொறுப்பில் இருந்தோ வந்தபோது எப்படின்றான். அந்த ஆளுக்கு அன்றைக்கி தான் தெரியும், ஆஹா இவன் இவ்வளோ நாள் போட்ட வணக்கம் எனக்கு கிடையாது. அதனால தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் சோர்வாயிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள், வயதினால் வர்ற சோர்வு இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப வேல்யூவாக மதிப்பாக பார்த்துருப்பாங்க. நம்மளை தான் மதிக்கிறாங்க போலன்னு பார்த்துருந்தா நம்ம மேலே ஒட்டிகிட்டு இருந்ததுக்கு தான் இவ்வளவு மரியாதையா, அப்போ நான் யார் அப்படின்னு 60 அப்புறம் தான் யோசிக்கிறாங்க உட்காந்து. நான் சொல்கிறேன், தேவன் தர்றது அப்படி இருக்காது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று தருவார்னா அது நிச்சயமானதாக, நிரந்தரமானதாக, உண்மையானவைகளாக அவைகள் இருக்க ஆரம்பிக்கும். ஆமேன். அதனால தான் நம்ம அதை விரும்பணும் பாருங்கள். சும்மா பகட்டாக காட்டிக்கிறது, பெரியாள் மாதிரி நீங்கள் காட்டிக்க வேண்டாம், நிஜமாகவே உங்களை பெரியாளாக்குவார். மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் காஃபிலாம் ஏன் வாங்குகிறோம், எப்படியாவது நம்மளை ஆப்பிள் வாட்சு தான் வாங்க முடியல, ஃபஸ்ட் காஃபியாவது வாங்கி கேட்டிடுவோம், பிராண்டட் தான் வாங்க முடியல, சர்ப்ளஸாவது வாங்கி வச்சுடுவோம். எப்படியாவது ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது அப்படின்ட்டு. ஒரிஜினல் நகை தான் வாங்க முடியல, ஆனால் ஒரிஜினலோட சூப்பராக தெரிகிற மாதிரி ஒன்று இருக்குது, அதை வாங்கி போட்டுற வேண்டியது தான். இப்படியே வி ஆர் ட்ரைங். நாம் வந்து நம்மளை நிரூபிக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், ஏதாவது ஒரு முயற்சி ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு தெரியல, நம்ம நினைக்கிறத விட நிஜம் என்பது அதை விட நிஜமாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு புரியணும் பாருங்கள். அதனால தான் சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல, என்னுடைய பீஸை நான் உனக்கு தர்றேன், என்னுடையதை நான் என்ன பண்ணுற தர்றேன். ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் சுமந்து சென்ற எதுவும் போலியானதல்ல, ஏன்னா அவருக்கு பேரு நிஜம். தட் மீன்ஸ் சத்தியம். ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த ட்ரூத். ட்ரூத் இஸ் எ பர்சன், சத்தியம் என்பது ஒரு நபர், அவர் இயேசு. ஆமென். அவர் 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 வந்து எதுவுமே போலித்தனமாக பண்ணல, ஆர்டிஃபிஷியலாக பண்ணலை, அப்படியே ஒரு அப்படியே பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணலை. ஒருத்தன் கடந்து திட்டுவான், ஆனால் பாராட்டுற மாதிரியே சிரிச்சிட்ருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள், ஏன்னா அவன் பக்கத்தில் இருக்கவன் பார்த்தோம்னா என்ன தெரியணும், இங்கே மானங்கிட்ட கேள்வி கேட்டுட்ருப்பான், தேங்க்யூ சார், அருமை சார், கண்டிப்பாக சார். அங்கே ஒருத்தனுக்கு எப்படி தெரியும், பாரு என்ன ஒரு பாராட்டுண்டு, இங்கே கிளி கிளி கிழிச்சிட்டு இருப்பான். அப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது, அது உட்காந்து அழுதது. இப்படிதான் ஒரு காட்சி சில நேரம் நம்ம யாரையோ பார்க்கும்போது அப்படி தோணுது, இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நீ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நேர நேரம் அப்படி இல்லை. தேவன்கிட்ட கிட்ட வந்தீங்கன்னா தான் ரொம்ப நிஜம் தெரியும். உலகத்துக்கிட்ட நீங்கள் ரொம்ப கிட்ட போனீங்கன்னா மாப்பிள்ளை சாட்சி போட்டாங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறதா இருக்கும், ரொம்ப ஏமாந்துட்டேங்கிறது தெரியும். அந்த வனாந்தரத்தில் நெருப்பு பிடிச்சி எரியுது, ஒரு பெரிய தீ காடு எரியுது. அங்கே நீங்கள் பாருங்கள், மோசே வந்து போகிறாரு, கிட்ட போய் பார்க்குறாராம், கிட்ட போய் பார்க்குறாராம். கிட்ட போய் பார்த்தா என்ன தெரிஞ்சிச்சு தெரியுமா, ஒரு செடி ஒரு முட்புதர் என்ன பண்ணுச்சு, எரிஞ்சிட்டு இருந்தது, ஆனால் என்ன பண்ணலை, ஆ கருக வில்லை. இந்த அதிசயத்தை பார்க்கும்படி நான் என்ன பண்ணேன், கிட்ட போனேன். எல்லாம் சொல்லுங்க, கிட்ட போனேன். சில அந்த விஷயம் எட்ட நின்று பார்த்தாதான், நம்ம உள்ளே சொல்லுவாங்களே அக்கறைக்கு இக்கறை, பாருங்க இவ்வளோ இந்த வசனங்கள்லாம் நல்லா தெரியுது, அக்கறைக்கு இக்கறை பச்சை அப்படி அப்படி பார்க்கும்போது அப்படி தெரியுது. நிறைய நேரம் அப்படி தான் யோசிப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே இந்த எண்ணங்கள் உண்டு பாருங்க. சில பசங்களாம் சொல்லுவாங்க, நான் பெசாட்டி உங்கள் வீட்டில் பிறந்திருக்காம்டா, எங்கள் வீட்டில் நீ பிறந்த அவ்வளோந்தான்.
பெசாட்டி நான் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கலாமாங்க, பெசாட்டி அந்த சப்ஜெக்டை நான் எடுத்துக்கலாமாங்க, பெசாட்டி உன்ன மாதிரி எனக்கு கணவர் கிடச்சிருக்கணும் அப்படின்னு. நல்ல வேலை கிடைக்கல, இந்த அம்மா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. கிடைச்சிது உன் நிலமை, உனக்காக நான் தினமும் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நானே ஜெபிச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது பாருங்கள் சில விஷயம், ஆனால் கிட்ட போனீங்கன்னா அது அப்படி இருக்கவே இருக்காது. ஆனால் இதுதான் உலகத்தில் இருக்கிற ஃபார்முலாஸ். ஆனால் இங்கே பாருங்கள், கர்த்தருடைய தூதரானவர் ஒருவர் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். எல்லாம் சொல்லுங்கள், உற்று பார்த்தான். மேலோட்டமாக பார்க்கல, எப்படி பார்த்தான்? உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமேன். ஆ, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். எல்லாம் சொல்லுங்க, கிட்ட போய் பார்ப்பேன். பாருங்க, அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். நல்லா கவனிங்க, இந்த அற்புத காட்சியை நான் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறேன், கிட்ட போகிறேன். நான் சொல்லட்டுமா, நம்ம வாழ்க்கையை கடவுள் எப்படி வைக்க விரும்புகிறாருன்னா, வெளியிலிருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரிஞ்சு கிட்ட போய் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியுது, அந்த லைஃப் கிடையாது. கிட்ட வர வர இன்னும் அற்புதமா, இன்னும் ஆச்சரியமா, இன்னும் மகிமையா, இன்னும் சிறந்ததா இருக்கிற ஒரு வாழ்க்கையை, ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் வைக்க விரும்புகிறார். ஆமென். சில பேர் பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சிரும், அதே மாதிரி உடனே பிடிக்காமல் போயிடும். ஏதோ ஒன்று அவர்கிட்ட போனால் ஒன்றுமே இருக்காது. உரிக்க உரிக்க வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. ஆனால் அவங்களோட போக 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 வாவ், கிட்டத்தட்ட பழம் மரம் மாதிரி. வழியில் எப்படி இருக்குது? முள்ளாக தான் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும். உரித்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட். ஆமென். என்ன பிரதர், உள்ளுக்குள்ளே நான் அப்படி இருக்கிறத யார் பிரதர் மதிக்கா? என்ன கல் முள்ளுன்னு நினச்சிட்டு போயிடாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வெளிப்பட போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் பாருங்கள், நிஜத்துக்கு தான் மதிப்பு இருக்கும். போலிகள் தோற்று போகும், நிஜங்கள் தான் வெற்றி பெறும். ஆமேன், ஆமேன். அதனால் நீங்கள் வந்து உண்மைக்கு காலம் எல்லாம் நினைக்காதீங்க. அது ஒரு ஒரு போலியான ஸ்டேட்மெண்ட்டு. உண்மைக்கு தான் என்னைக்கும் காலம். அப்படின்னா என்ன, இயேசுக்கு தான் என்னைக்கும் காலம். சத்தியமே ஜெயதே. ஆமென். சொல்கிறாங்க பாருங்கள், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். நான் சொல்கிறேன், நம்ம ஆனால் இந்த மாடல் வேர்ல்டு நம்மளை வேறு மாதிரி மோல்ட் பண்ண பார்க்கு, வேறு மாதிரி நம்மளை டிசைன் பண்ண பார்க்கு, வேறு மாதிரி நம்மளை அதனுடைய அச்சியிலே அதனுடைய மோல்டில் நம்மளை வார்க்கிறதுக்கு அது எப்போதுமே ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்குது. என்ன முயற்சி எடுத்துகிட்ருக்குன்னா, அதுக்கெல்லாம் காலம் இல்லைங்க, அதுக்கெல்லாம் காலமே கிடையாது, அதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியே தான் அது எடுக்குது. இல்லை இல்லை இல்லை, உண்மை மாதிரி இருக்கிறது வேற, உண்மையாக இருக்கிறது வேற. வேலை செய்கிற மாதிரி செய்வாங்க பாருங்கள் நிறைய பேர், பார்த்தீங்களா? நீங்கள் காலைல வருவாங்க, சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க, பரபரப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அம்மா என்ன வேலை நடந்தது? தான் பரபரப்பாக இருந்தோம்ல. வேலை செய்கிறத விட வேலை செய்கிற மாதிரி காட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பிரதர்? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் உன் நிஜமாகவே வந்திருப்பான், அவனுக்கு தான் கஷ்டமாகி போயிடும் கடைசியில். இதுக்கு தான் பிரதர் இவர் ஓனர் அங்கே வர்றான்னு பார்த்து இவன் துடைக்க ஆரம்பித்தான். நான் அவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு அப்பந்தான் டீ குடிக்கலான்னு போனேன். உடனே அவர் சொல்வார், உண்மைக்கு காலமே இல்லை. இந்த மாதிரி நமக்குள்ளே ஏதோ ஒன்று ஃபீட் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இயேசு தான் உண்மை. அவருக்கு காலம் இல்லைங்களா? அவருக்கு காலம் இருக்குது. ஆமென். ஹீ இஸ் அ ட்ரூத். என்னையுமே தெரிஞ்சுக்கோங்க, சத்தியம் வெல்லும், உண்மை ஜெயிக்கும், நிஜங்கள் தான் என்னைக்கும் நிரந்தரமானவைகளாக இருக்க ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லைங்க, வெற்றி பெற்ற மாதிரி தெரியும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஜெயிச்சிட்ட மாதிரி தெரியும். ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒன்றை கட்டி எழுப்புகிறார்கள். அக்கினி வந்து அதை பரிசோதிக்கிறது. இப்போ பால் சொல்கிறாரு, ஒருத்தன் வைக்கோல் மரம் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், வச்சு கட்டிட்டான். இன்னொருத்தன் வந்து எதை வச்சு கட்டுறான், தங்கம் போன்ற விலையேற விஷயத்தை வச்சு கட்டுறான். இப்போ ரெண்டையும் எது சோதிக்குது? அக்கினி சோதிக்குது. எவனோ ஒருத்தன் தீ வச்சு விட்டான், ஏதோ ஒன்று நடக்குது.
இப்போதான் தெரியுது எது நிஜமானது அப்படின்ட்டு. அதை அந்த இடத்துல தான் பவுல் சொல்கிறாரு, நாளானது அதை விளங்க பண்ணும். ஆமேன். ஒருத்தன் போலித்தனமாக பண்ணி எதையோ ஒன்றை கொண்டு வந்துட்டே இருக்கலாம், நீங்கள் உண்மையாக பண்ணி ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன் நாளானது அதை விளங்க பண்ணும். ஆமேன். பாருங்க, இந்த பேசேஜ் வாசிக்கிறேன், ரொம்ப அற்புதமானது. பாருங்க, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆமேன். ஒன்றும் இல்லை, இந்த ஒன்றும் இல்லை, நிஜமான அழகுக்கும் மேக்கப்பில் இருக்கிற அழகுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? நாளானது அதை விளங்க பண்ணும், அக்கினி அதை சோதிக்கும். ஆகையினால் அவர்கள் வெயிலில் வரவே மாட்டார்கள், ஏனென்றால் வேலைப்பாடு வெளியரங்கமாகிவிடும். சரி, நான் மேக்கப்புக்கெல்லாம் எதிராகலாம் இல்லை, அதெல்லாம் போடுங்க, தப்பே கிடையாது. இப்போ இந்த கொரோனா டைமில் பெரிய பாதிப்பு என்னென்னா, நிறைய பியூட்டிஸ் இதெல்லாம் மூடிட்டாங்க. நாளானது அதை விளங்க பண்ணிட்டு நிறைய பேர் பயந்துட்டாங்க. நீனா நீனா நீனா, இதுக்கு முன்னாடி இருந்த எரிகோ கோட்டையெல்லாம் தகர்ந்து பல்வேறு காரியங்கள் என்ன பண்ணிட்டு வெளியில் வந்துடுச்சு. பாருங்க, நிஜமானது வெளியில் வந்துடுச்சு. சி, நம்மளை நல்லா வச்சுக்கிறதுக்கு எதிராக நான் சொல்ல, நான் சொல்கிறது நிஜத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமேன். நிஜமானதை பேசிக்கொண்டிருக்கேன். கடவுள் உங்களுக்கு நிஜமான பியூட்டியை தர முடியும் பேசிகிட்டு இருக்கிறேன். தேவன் உங்களுக்கு நிஜமான செல்வத்தை தர முடியும் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். நீங்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிப்பீர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எதை தேடுறீங்களோ அதை தேவனிடத்துல நீங்க தேடும் போது, அதை தேவனிடத்திலிருந்து வந்து கேட்கும் போது, தேவனுடைய வழியில நீங்க அதுக்கான பிரயாசத்துல நீங்க போகும்போது அவர் கொடுத்தா வெற்றி அப்படி இருக்கும். That's called not just success, it's a good success. என்ன சொல்லுங்க? Good success. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்தரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். எல்லாம் சொல்லுங்க, மெய்ப்பொருள். அப்படின்னா என்ன? பொருள் மாதிரி தெரிகிறது வேற, நிஜமான பொருள் வேற. சந்தோஷம் மாதிரி தெரிகிறது வேற, நிஜமான சந்தோஷங்கிறது வேற. இளமையாக காட்டிக்கிறது வேற, நிஜமாகவே இளமையா இருக்கிறது வேற. வெற்றி பெற்றது மாதிரி காட்டிக்கிறது வேற, உண்மையிலே வெற்றி பெறுவது என்பது வேற. கடவுள் இப்படி உங்களை காட்டிக்கொள்ள அழைக்காமல் நிஜமாகவே இருக்கும்படி அவர் உங்களை அழைத்து இருக்கிறார். இந்த கால வேளையில உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேவனுடைய உண்மை தன்மைகளும் நிஜங்களும் வெளிப்படும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னை சிநேகிக்கிறவர்கள் போலி பொருளை அல்ல மெய்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, மெய்யான பொருள். மா கோரா ஷேகே ரேபோ. அது வரும்போது நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதாவது போலியான தைரியத்தை அல்ல, நிஜமான தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஆமேன். சில பேர் பார்த்துருக்கீங்களா? ஆ ஊமாங்க. அப்புறம் இறங்கி கொஞ்சம் நேரம் பேசுனா, அண்ணே இப்படிலாம் உங்களை பேசக்கூடாதுண்ணே, ஆனால் பேசிட்டேண்ணே அப்படி சும்மா அப்படி தைரியசாலி மாதிரி என்ன பண்ணிக்கிறது, காட்டிக்கிறது. கடவுள் அந்த மாதிரி தைரியசாலி மாதிரி காட்டிக்கிறதுலாம் இல்லை, நிஜமான தைரியத்தை அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க மெய்ப்பொருளை விரும்புகிறீங்க? ஆஸ்க் ஆண்டவர்கிட்ட. அதை ஆண்டவரே சும்மா அந்த இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுலாம் எனக்கு வேண்டாம், ஐ நீட், எனக்கு நிஜமாகவே வேணும். ஆமேன். சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் காட்டிக்கலாம் விரும்பலை, நான் நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கணும். வெற்றி பெற்ற மாதிரி நான் காட்டிக்கூடாது, நிஜமாக நான் வெற்றி பெறணும். ஆமென். நான் பெரிய ஆள் மாதிரி என்னை காட்டிக்கூடாது, என்னை நிஜமாவே நீர் பெரிய ஆளாக்குகிற தேவனாக நீர் இருக்கிறீர். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, மெய் பொருள். ஆமென். சுதந்தரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மெய் பொருள். இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆங்கிலத்தில் எப்படி வருது பாருங்க, தென் யூ வில் மேக் யுவர் வே
prosper and then you will be successful. அப்படி வருது. இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா குட் சக்சஸ் அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க குட் சக்சஸ். எல்லாம் சொல்லுங்க வெறும் வெற்றி இல்லை நல்ல வெற்றி. எல்லாம் சொல்லுங்க குட் சக்சஸ். வெற்றி மாதிரி கிடையாது, நிச்சயமா உங்களை வெற்றி பெற வைக்க போகிறார். ஆமென். ஹீரோ மாதிரி கிடையாது, நிஜமாகவே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்கள் உலகத்தின் சுடர்களை போல அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். ஆமென். அப்பனா ஸ்டார்ஸ் போல நட்சத்திரங்கள் போல நீங்கள் போற்றமளிப்பீர்கள்ங்கிறது இல்ல, நிஜமாகவே ஸ்டாரா இருப்பீங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு பெரிதும் விற்பனை ஆவது போலி. போலினா இந்த தேங்காய் போலி, பருப்பு போலி அப்படி நினைச்சு கூடாது. டூப்ளிகேட் நான் சொல்கிறேன், அதுக்கான சீசன்லாம் முடியும். உண்மையான காரியங்களுக்கு மதிப்புகள் வர ஆரம்பிக்கும். எது எப்போவுமே நிற்கும்னா அவன் அவன் வேலைப்பாடு வெளியரங்கமாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். இது கொஞ்சம் கொஞ்சம் யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நிஜமாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னே சொல்ல. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் கஷ்டம் தற்காலிகமானது, உங்களுடைய வெற்றி நித்தியமானதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்படி நீங்கள் உண்மையாக நீங்கள் பாருங்களேன், உண்மையான வழியில் நான் என்ன தப்பு பண்ணேன். நீங்கள் தப்புலாம் ஒன்று பண்ண வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் நீங்கள் ரைட்டாக இருக்கிறதே தப்பு. எல்லோரும் யானைக்க மானைக்கன்னு வண்டி ஓட்டுவாங்க, நீங்கள் கரெக்டாக ஓட்டுறது தான் தப்பு. உடனே எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்க, என்னைக்கு இந்த ஊர் திருந்துதோ அன்னைக்கு நான் திருந்துறேன், வாங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் படிக்க வைப்போம் அப்படின்னு போயிடுறது. அப்படி கிடையாது. கடவுள் இந்த உலகத்தை அவருடைய உண்மைத்தன்மையில் வடிவமைக்க உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த போலிகள் எல்லாம் களையப்பட்டு நிஜமான ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். கடவுள் அதை விரும்புகிறாருங்க. மா கோ ராபா ஷேகே லே ப்ரோகோ. தேவன் நிஜமானதை விரும்புகிறார். ஏன்னா அவர் நிஜம், அவர் போலி கிடையாது. அவர் நிஜம். அதனால தான் எபேசியர் பாருங்க, எபேசியர் இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு அனாயிண்டிங், இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்பிரிட்டை தேவன் ஊத்த போகிறாரு. அது வேற மாதிரி இருக்க போது பாருங்க இன்னைக்கு. ஆமேன். இது எங்கேருந்துப்பா நீ வந்தன்னு சொல்ல போகிறான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு தரப்ப விரும்புகிறார். நிறைய பேர் நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறாங்க. நோ 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 நோ, இட்ஸ் இம்பார்ட்டேஷன்ஸ். ஆமென். இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற இந்த நேரம் உங்கள் ஸ்பிரிட்டில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்குது. உங்கள் ஆவியில் ஒரு மறுரூபம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் நிஜத்துக்கான சில விஷயத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆமேன். எபேசியர் 4:22 படிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசமோக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எல்லாம் சொல்லுங்க புதிதான ஆவி. அது ஏன் புதிதான ஆவினா அது இங்கே இல்லை, புரியுதா உங்களுக்கு? புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும். எல்லாம் சொல்லுங்க மெய்யான நீதியிலும். இது வந்து சும்மா ஏதோ நீதி அப்படி கிடையாது, அந்த நீதிக்கு பேர் என்னதுதான், மெய்யான நீதியிலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள் அந்த மனுஷனுடைய நேச்சர்ஸ் எப்படி இருக்க போகுது. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். எல்லாம் சொல்லுங்கள் பொய்யை களைந்து. ஸோ வாட் இஸ் காட்ஸ் ஐடியா? கடவுளுடைய ஐடியா என்ன தெரியுமா? போலிகள் நீக்கப்பட வேண்டும், நிஜங்கள் வெளியே வர வேண்டும், பொய்மைகள் கலைக்கப்பட வேண்டும், மெய்மைகள் உண்டாக வேண்டும். ஆமேன். அதனாலதான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சத்தியம். ஆமேன். சத்தியத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மெய், உண்மை. சத்தியத்தை அறிவீர்கள், உண்மையை நீங்கள் அறிவீர்கள், மெய்யானதை நீங்கள் அறிவீர்கள். அந்த மெய்யானது உங்கள் வாழ்க்கையை விடுவிக்கும், உங்கள் வாழ்க்கை சுதந்திரமாய் வாழ அது உங்களை வழிவகுக்கும். ஆமேன். அப்போ மக்கள் ஏன் விடுவிக்கப்படாமலே இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க மெய்யை கேட்கவே இல்லை. ஏன்னா மெய் தான் விடுவிக்கும். த ட்ரூத் செட் யூ ஃப்ரீ. அப்போ ஃப்ரீ ஆகலை யாருமே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எதை கேட்கல? மெய்யையே கேட்கல. மெய்யாலுமா அவங்க மெய்யை கேட்கவே இல்லை. எப்போ மெய்யை தான் நீங்கள் கேட்குறீங்கங்கிறதுக்கு எது அடையாளம்? மெய்யை தான் நீங்கள் அறிகிறீங்கிறதுக்கு எது அடையாளம்? நீங்கள் அதை அறிய 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 அது உங்களை விடுதலையாக்கும். The truth sets you free. போலித்தனமானது உங்களை விடுவிக்காது, நிஜமே உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். அதனால தான் நீங்கள் நிஜத்தை விரும்புகிறவர்களாய், நிஜத்தை தேடுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை விடுதலை உள்ளதாக, வெற்றி உள்ளதாக அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமேன். மெய்யான சந்தோஷத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மெய்யான வெற்றியை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மெய்யான ஆரோக்கியத்தை, மெய்யான ஒரு
பலனை எதுவுமே எதுவுமே. அதனால தான் பாருங்களேன், உண்மையாக இருக்கிறவங்க தான் தைரியமாக இருப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் எங்கே என்ன என்ன பண்ணிவிடும், எங்கேயோ கை கால் ஆடும். அதனால தான் கடவுள் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுன்னு சொல்ல, உண்மையிலே உன்னை உண்மையாக்குறேன் அப்படிங்கிறார். I will make you your name great. நான் பண்ணுறேன் பாரு, பெரிய ஆளாக காட்டுறது மாதிரி சும்மா போஸ்டர் அடித்து ஏதோ இது பண்ணி உன்னை பெரிய ஆளாக காட்டுறல, நிஜமாகவே உன்னை பெரிய ஆளாக போகிறேன். ஆமாம், ஓ இது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடாக அன்னைக்கு காலையில் வருதுன்னா, இந்த இந்த ஆர்டிஃபிஷியலாக போலித்தனமாக இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு நிஜத்தை விரும்புகிறவங்களாக மாறிடுவீங்க. முதல்ல இந்த டிசையர் நமக்குள்ளே வரணும், அதுதான் ஆவிங்கிறது, ஸ்பிரிட்டுங்கிறதே அதுதான். அந்த மாதிரி ஒரு டிசையரை தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே போடும்போது நீங்கள் அதை நாடக்கூடியவங்களா, அதை விரும்பக்கூடியவங்களா மாறிடுவீங்க. அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, டேடி ஐ நீட் ரியல் திங்ஸ். ஓ பால் சொல்கிறாரு, எதை சிந்தித்து கொண்டிருங்கள் கடைசியாக சகோதரரே, நீங்கள் இதை யோசிச்சுட்டே இருங்க அப்படி சொல்கிறா இருப்பாருங்க. அப்படி யோசிக்க சொல்கிற விஷயங்கள் கூட எதுவாக இருக்குது பாருங்கள். நம்ம வாசித்த அதே பிலிப்பியரில் 4, கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எல்லாம் சொல்லுங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே பாருங்க. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பவுல் சொல்ல பாருங்க. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவ பிரசங்கம் என்ன ஆயிப்போச்சு, நீ வந்து உனக்கு பணமே தேவையில்லை, உனக்கு புகழே தேவையில்லை, உனக்கு வந்து நீ இந்த உலகத்தில் எதையுமே என்ன பண்ணாத தேடாத, இப்படியே பேசி வச்சிட்டாங்க. ஆனால் அவர் அப்படி பேசலை. உண்மையிலேயே புகழ் எது அதை யோசி, உண்மையிலேயே ஒழுக்கம் எது அதை யோசி. அதாவது போலித்தனமானதை தேடுறது தான் தப்பு, நிஜத்தை தேடுறது தான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமேன். தேவனுடைய வழியில் எப்படி செழிக்கிறது அது தேடு, தேவனுடைய வழியில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அதை தேடு. மற்ற எந்த விதத்துலேயும் நீ தேடி உருவாக்கணும்னா அது என்னைக்குனாலும் ஆடி போயிடும், விழுந்து போயிடும். ஏன்னா அது வெறும் வைக்கோல் புல்லை வச்சு கட்டினது. ஆனால் இதை வச்சு கட்டுறது தங்கம், விலையேற பெற்ற மரம், வெள்ளி, அவைகளை கொண்டு கட்டும் அஸ்திபாரங்களாக அது இருக்கிறது. ஆமாம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு எல்லா நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்க்குறது என்னென்னா எதுவுமே நிஜமாக இல்லை. எப்போவுமே ஒரு ஏரியாவில் போலிகளே பெருகி போயிடுச்சுன்னா மக்கள் ஒரு விஷயத்தை தான் தேட ஆரம்பிப்பாங்க, எது நிஜம் என்று. ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் ப்ராடக்ட்டு நிஜமான ப்ராடக்டாக இருக்கட்டும், அப்போ அது எதுவாக இருந்தாலும் அது ஜெயிக்க ஆரம்பிக்கும். மேபி அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆமாம். எல்லாம் சொல்லுங்கள், கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், நிஜமான வழிகளில் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது வந்து கொஞ்சம் டைம் தான் அது. ஆனால் வெளியில் வந்துடுச்சுன்னா அப்புறம் வேற எதுவுமே இருக்க முடியாது, மற்றதெல்லாம் கடையை காலி பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். எங்கேயோ நம்ம மனதுகளுக்குள்ளே இது போடப்படுகிறது, இந்த உண்மை வழிகளில் அல்லது நிஜமான வழிகளில் ஒன்றுமே கிடையாதுங்க. முகமூடி போட்டு கொரோனாவில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே எப்படி தான், மாஸ்க் அணியவில்லையா சார், பிறந்ததுலேருந்து அதை தான் அணிஞ்சிருக்காங்க எல்லோரும். இது வந்து எக்ஸ்ட்ரா மாஸ்க்குங்க, ரெண்டு மாஸ்க் போட முடியாதுங்க. ஆல்ரெடி எல்லாருமே என்ன தான் போட்டிருக்கிறாங்க, மாஸ்க்கு தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிஜமாக இது பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது. ஆனால் கடவுள் இந்த பூமிக்குள்ளே வந்து அவருடைய ஆவியை ஊற்றி அவர் ஒன்று செய்ய விரும்புகிறது எல்லாம் நிஜமாய் மாற வேண்டும் என்பது. ஆமாம். ஆனால் பாருங்கள், நம்ம கொஞ்சம் அது ஒரு 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 ஜேர்னி தான். இப்போ நான் இன்னைக்கு சொன்ன உடனே எல்லாமே அப்படி ஆகிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த விருப்பம் ஊற்றப்பட்டு அப்புறமா அதில் ஆவியானவர்களை நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம். நல்லா கவனிங்க, வேத புத்தகத்தின் கடைசி, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம் இதில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அது என்ன டிஸ்கஷன் பாருங்கள், மல்கியா 3:13 பாருங்கள், நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது.
அப்பா வார்த்தைலாம் ரொம்ப தடித்த வார்த்தைகளாய் இருக்கிறது. கடவுள் வந்து பேசுகிறாரு, அவருடைய மக்களோடு பேசுகிறாரு, நீ உங்கள் வார்த்தைலாம் எப்படி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது வாழ்க்கை, ரொம்ப உங்கள் வார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருக்குது, பெரிய இடத்து பேச்சு மாதிரி இல்லை, சில்லறத்தனமாக இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன அப்படி பேசுனாங்க, கவனிங்க, அந்த உரையாடலை கொஞ்சம் கவனிங்க. ஆனாலும் உமக்கு விரோதமாக எண்ணத்தை பேசினோம் என்கிறீர்கள், இது அதுக்கு மேலே. என்ன பேசுனாங்க, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கத்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன புரோஜனம், என்ன புரோஜனம். மக்கள் எல்லாமே ஒரு இந்த உண்மையின் பயணங்கள்லேயோ அல்லது நிஜமானங்களை நோக்கி போகிற பயணங்கள்லேயோ வர்ற கேள்வி என்ன, என்ன புரோஜனம், என்னத்தை கண்டோம் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி இவங்க ஒன்றத்தையுமே பார்க்கலங்கிறதுனால, இவங்க ஒன்றத்தே பார்க்கலங்கிறத விட என்னென்னா, தப்பாக பண்ணுறவங்களாம் ஜெயிக்கிறாங்க, மோசமாக இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் நியாயமான ஆள், ஏன்னா நான் யாருக்குமே தெரிய மாட்டேங்க, நான் ரொம்ப கரெக்டாக பண்ணுற ஆள், ஆனால் ஒன்றும் பெருசாக பார்க்க முடியல, இந்த மாதிரி ஒரு சோர்வு உள்ளே வருது பாருங்கள். அப்படி வர்றதுனால அவங்களுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போதும் அகங்காரிகளை என்ன போட்டிருப்பாங்க, ஸோ நவ் வி கால் த அரகண்ட் ஹாப்பி அண்ட் பிளஸ்ட். இந்த அதாவது உண்மை நிஜம் சரியானது மெய்யானது இப்படியே யோசித்துட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னொரு குரூப் என்ன பண்ணுது, வேற மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தா அவங்க தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே பாருங்க, நவ் ஸோ வி கால் த அரகன் ஹாப்பி அண்ட் பிளஸ்ட். அப்புறம் ஈவில் டூயர் ஆர் எக்ஸால்ட் அண்ட் வென் தே டெஸ்ட் காட் தே எஸ்கேப் அன்பனிஷ்ட். அங்கே பாருங்க எவ்வளோ போகுது, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். இந்த அதாவது இந்த மெய்யான பயணங்களில் போகிற மக்களுக்குள்ள ஒரு விதமான டிப்ரெஷன் வந்துடுது, ஒரு விதமான அழுத்தங்கள் வருது. நான் கரெக்டாக பண்ணுறேங்க, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் பார்த்தா எனக்கு நடக்க மாட்டேங்குது, வேறு யாருக்கோ நடக்குது, அவன் தான் நல்லா இருக்கிறான். இது பாருங்களேன், இதுதான் சேலஞ்ச், இதுதான் சேலஞ்ச் பாருங்கள், இதுதான் சவாலே. சவாலே என்ன தெரியுமா, நீங்கள் சரியாக பண்ணும்போது, நீங்கள் நிஜமாக பண்ணும்போது, நீங்கள் ஒரு தரமான விதத்தில் நீங்கள் பண்ணும்பொழுது, ஒரு மெய்யான விதத்தில் சில காரியங்களை நீங்கள் சிந்திக்கும்போது செயல்படும்போது அது உடனடியாக என்ன பண்ணப்படுறதில்லை, அங்கீகரிக்கப்படுறதே இல்லை. வேறு மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் வேறு மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, இந்த டெஸ்ட்டு தான், இந்த சோதனை தான் வருது. அதனால் இவங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னத்தை போ நல்லதுக்கே, அந்த உரையாடல் தான் அங்கே இருக்குது, நல்லதுக்கே காலம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க, இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் நல்லா இருக்கிறான்ப்பா, ஊரை பூரம் கெடுக்கிறது அவன் தான், அவன் வீடு தான் பெருசாக இருக்குது, அவன் தான் நிறைய பிஸ்னஸை பண்ணுறான். அதனால தான் மக்கள் வந்து நல்ல இது நேரம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா சிலருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், டென்ஷன் ஆயிடுவாங்க அவங்க. பார்த்தீங்களா நீங்கள், அவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இல்லைங்க, நேர்மையினாலே போலீஸ் ஆஃபீஸராக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு நேர்மையான ஆசிரியராக இருக்கலாம், ஒரு நேர்மையான தொழிலதிபராக இருக்கலாம், நேர்மையான அரசியல்வாதியெல்லாம் இருக்கலாம், அப்படியே ஆகிடுது. ஸோ யாரோ ஒருத்தர் தான் இதில் இந்த வழியில் போனாலே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனதுக்குள்ளே ஒன்று போயிடுது, அது வந்து ஒரு ஜெனரேஷனே பாதிச்சிடுது. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஆஃபீஸர் ரொம்ப நல்ல ஆஃபீஸருங்க, அப்படியா அப்படின்ட்டு, இல்லை அவருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பார். அதாவது எப்படி நம்ம எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன், எப்படி ஆயிடுச்சுன்னா, கேட்குறது ஒரு நேரம் எப்படி இருந்தது, தப்பாக இருந்தது, இப்போ வந்து இல்லைங்க, இவர் வந்து கொஞ்சம் நியாயமான ஆள், நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம், ஆனால் அவர் மாதிரி கேட்க மாட்டார், கம்மியாக தான் கேட்பார். ஓ, இப்போ நியாயத்துக்கு பேர் என்னது, கம்மியாய் கேட்பது. எப்படி மோல்டில் நம் இந்த உலகம் வந்து ஒரு மோல்டில் எப்படி வார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்க, இதுதான் நடந்துகிட்ருக்கு பிரதர். என்ன பிரதர் பண்ண முடியும் தானே இருக்குதுன்ன, இல்லை இல்லை, கடவுள் என்ன இறுதியில் இதில் வர்ற வார்த்தையை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் நிறைய பேருடைய டாக் எப்படி ஆயிடுச்சு, இப்போது அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், ஈவில் டூவர்ஸ் ஆர் எக்ஸால்ட் அண்ட் ப்ராஸ்பர், அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, என்னத்தை போட்டு பேசிக்கிட்டு, நீதி நேர்மை
இதை வச்சு ஒரு கிலோ அரிசி வாங்க முடியுமா அப்படிமா பார்த்தீங்களா நீங்க ஒரு சில ஒரு கிலோ அரிசியிலே வாழ்க்கையை முடிச்சு வேற இது தெரியல பாருங்களேன். நமக்கு உண்மை தோற்று போகும்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன், இயேசு உண்மை, அவர் தோற்கல, அவர் ஜெயித்தார். அவர் சொன்னார், I am the truth, நான் தான் உண்மை. உண்மைன்னா என்னன்னு கேட்குறாங்க. விளம்பரத்துலாம் வரும் பாருமா, அம்மா நேர்மன்னா என்ன, ஹமாம் சோப்புடா. அவங்க கூட பாருங்க, சோப்பை போலி அப்படின்னா விற்க முடியாது. எப்படி சொல்லணும், ஹமாம்னா என்னதான், நேர்மையா. எப்படி பாருங்க, பையன் வந்து கேட்குற அம்மாட்ட, அம்மா அம்மா நேர்மன்னா என்னம்மா, நேர்மன்னா ஹமாம் சோப்புடா தங்கம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, போலி பொருளை கூட இது நேர்மைன்னு சொன்னாதான் விற்க முடியும். அப்போ போலி நபர்கள் கூட நேர்மையை தான் நம்புகிறாங்க அவங்கள அறியாமலேயே. புரியல உங்களுக்கு, எத்தனை பேர் புரிஞ்சு தெரியலையே, இது இப்படி தாங்கன்னு அவங்களால விற்க முடியாது. அவங்க என்ன இப்படி தான் விற்க முடியுது. இது ரொம்ப பத்து வகையான சொறிகள் வராமல் இது உங்களை அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்ண முடியுது, விற்க முடியுது. ஆறே வாரங்களில் சிகப்பழகு, ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அவர் நீங்கள் போட்டிங்கன்னா. யாராவது ஆறு வாரத்தில் ஆயிருக்காங்களா, தேய்ச்சதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆகிப்போச்சு சில பேருக்கெலாம். அப்போது அதுதான் ஆகிட்டுருக்குது. அப்போது இந்த மாதிரி உலகத்தில் யாராக்காவது ஒரு உண்மையான ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு தோணுமா, ஏ கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். எல்லாரும் அடிக்கிற இடத்துல, எல்லாரும் வாங்குகிற இடத்துல, எல்லாரும் மற்றவங்களை சுரண்டுகிறத பார்க்குற ஒரு சமூகத்துக்கு நடுவில் நீ ஏன்ப்பா வாங்கின, நான் கொடுத்து தானே வந்தேன் அப்படிங்க, கொடுத்து தான் வந்தேன் அதனால் வாங்குகிறேன். மக்கள் மட்டும் கேட்குறாங்க, அரசியல்வாதிகள் பாருங்கள் எப்படி பண்ணுறான், ரெண்டாயிரம் ரூபா, 5000 5000 6000 எது கொடுத்தாங்க, கொடுத்துட்டு மொத்தமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் நீ இப்படிலாம் நீ பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள், இது இப்படி இருக்காது. இந்த உலகத்தில் கடவுளுடைய அரசாட்சியை நாம் பார்ப்போம். இந்த உலகத்தில் ராயல்டி, நேர்மையை நம்ம பார்ப்போம், இன்டிகிரிட்டியை நாம் பார்ப்போம். ஆமாம், அது அதுக்கான ஒரு தலைமுறையை கடவுள் உருவாக்குறார். அது எப்படி இருக்கும், அது எப்படி நடக்க போகுது உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு வந்து இந்த நேர்மையான ஆள்லாம் அவர் தோற்று போறவருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை யாரோ ஏற்படுத்தி வச்சிருக்காங்க, அது தப்பு. அதை முதல்ல உடைக்க விரும்புகிறேன் நான். இயேசு மிகவும் உண்மை உள்ளவர், அவர் சாதித்தார், அவர் ஜெயித்தார், அவர் வெற்றி பெற்றார், அவருடைய புகழ் என்றும் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அவர் சிங்காசனத்தின் ஆதாரமே நீதி சத்தியமாக இருக்கிறது. அப்படியே இருக்குது, அவர் சிங்காசனத்தின் ஆதாரமே அதுதான். இங்கே வேறு வேறு நாலு நாற்காலி இருக்குன்னா, ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம், இந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணிவிட்டுருப்பாங்க. இதை இதை வச்சு தான் இவங்க சிங்காசனத்தை என்ன பண்ணுறாங்க, செட் பண்ணுறாங்க. இவங்களே சிங்காசனத்தை செட் பண்ண முடியும்னா, நீதியின் வழியில், நேர்மையின் வழியில் ஒரு சிங்காசனம் உருவாகும், ஒன்று உருவாகும். நான் சொல்கிறேன், போதிகள், போலிகள் தங்கள் மதிப்பை இழக்கிற நாட்கள் வருகிறது, நிஜம் ஜெயிக்கிற நாட்கள் வருகிறது. ஆமே, இது உங்களுக்குள்ளே போகும். நமக்கு ஏன் அதை நம்ம சூஸ் பண்ணுறதுல நிறைய நேரம்னா, அது நம்ம கோமாளியாக வாழ விரும்பல இல்லையா, நமக்கும் பிள்ளை குட்டிக்கு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மைண்டில் போயிடுது. நம்ம அதோட அடாப்டாக எங்கேயோ போயிட்டே இருக்கிறோம். நல்லா கவனிங்க, இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து. எத்தனை பேர் நம்புறோம் ஆண்டவர் நம்முடைய உரையாடலில் இருக்கிறாருன்ட்டு? ஆமென். உங்களுடைய ஒவ்வொரு கான்வர்சேஷன்லையும் அவர் இருக்கிறார், கேட்பார்ல, எப்படி போட்டிருக்கு, கவனித்து கேட்பார். ஏன்னா நிறைய நேரம் நம்ம கேட்போம், ஆனால் என்ன சொன்ன அப்படிமோ, திட்டு வாங்கினாலும் திட்டு வாங்கின சைரியத்தை விஷயத்தை தைரியமாக சொல்கிற உரையால் கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன எழுதுறாங்க, இந்த இந்த தேவனுடைய வழியில் இந்த நேர்மையான விஷயங்களில் போலிகளை கலந்து உண்மையான காரியங்களில் அவருடைய அந்த தன்மையில் ஒன்றை செய்ய, ஒன்றை உருவாக்க முயற்சிக்கிற ஒவ்வொரு தியானங்களும் ஒவ்வொரு முயற்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். அடுத்தது போடுங்க, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கவனிங்க,
உங்களுக்கு புரியுதுங்களா? நான் இது இதை அப்படியே வச்சுருங்க. என்ன என்ன நடந்துட்டுருக்கு வாழ்க்கையில்? கொஞ்சம் சரியாக ஏதாவது ஒன்று பண்ணணும், கடவுளுடைய வழியில் முன்னேறணும், மெய்ப்பொருளை நோக்கி ஒன்று போகணும்னு போகிற ஆட்களுக்கு சில டிஸ்டர்ப்ஸ் வருது, சில சோதனை வருது. அவங்க ரொம்ப தாக்கப்படுறாங்க, ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட உடனே என்ன ஆகிடுது? நாயகன் மாதிரி ஆயிடுறாங்க. அவனை நிறுத்த சொல், நான் என்ன பண்ணுறேன்? நிறுத்துறேன். அநியாயமாக கொண்டு போய் எங்கள் அப்பாவை கொண்டாம் பார், அவனை நிறுத்த சொல், நான் என்ன பண்ணுறேன்? நிறுத்துறேன் அப்படின்னு. அதனால தான் அதெல்லாம் ஏன் ரொம்ப ஃபெமிலியராக மக்களால் ஏற்கப்படுறேன்னா, அது எல்லாருக்குள்ளேயும் அது ஓடுது. அதனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக ஈர்க்கப்படுகிறதுன் காரணமே அதுதான். ஆனால் நல்லா கவனிங்க, அது முடிவு கிடையாது, அது தீர்வு கிடையாது. தீர்வு என்ன? இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க, இந்த இந்த பாதிப்பு வந்தவொடனே இவனும் இதே தான் சொல்ல ஆரம்பிச்சிடறான். என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறான்னா, என்ன பிரயோஜனம், என்ன பயன், அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறான். கடவுள் சொல்கிற இந்த கான்வர்சேஷன்லாம் நான் கவனிச்சிட்டு இருக்கேன்ப்பா. இப்போ கவனி, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? கடாட்சிப்பேன். அப்படின்னா என்னென்னா புரிய மாட்டுக்கு பாருங்க, அங்கே பாருங்க, தே வில் பி மைன் சேஸ் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் ஆன் த டே வென் ஐ பப்ளிக்லி recognize them and openly declare them to be my own possession. அதாவது கடாட்சிப்பேன்னு நம்ம ஒன்றுமே புரிய மாட்டேங்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பார்ப்பா ஒரு நாள் வருது, அப்போ என்ன ஆகும்னா பப்ளிக்கலாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் சில காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென். நான் ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன், அது எப்படி இருக்கும்? ஐ வில் ஹாவ் கம்பேஷன் ஆன் தெம் அண்ட் ஸ்பேர் தெம் அஸ் அ மேன் ஸ்பேர்ஸ் ஹிஸ் ஓன் சன் ஹூ சர்வ் ஹிம். ஒரு பையனுக்கு அவங்க அப்பா எப்படி செய்வார், தனக்கு உண்மையாக இருக்கிற ஒரு பையனுக்கு அப்படி நான் செய்ய போகிறேன், அந்த நாள் வருது அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது நீங்கள், இப்போ கவுனிங் இதான் பாயிண்ட், எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் பார்ப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வித்தியாசத்தை திரும்பவும் பார்ப்பீங்க. ஆமென். அப்போ என்ன விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கு பாருங்க, என்ன காரியம் நடந்துட்டு இருக்கு? பயனற்று போகுது, எல்லாம் வீணாக போகுது, இதுதான் மதிப்பு பெறுது, நம்ம என்ன பெறுறோம் அப்படியே நம்ம நினச்சிட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்படி கிடையாது, எல்லாம் ரெக்கார்டு பக்காவாக இருக்குதுப்பா. நீ நினைக்காத உண்மைக்கு பலன் இல்லைன்ட்டு, நீ நினைக்காத உன்னுடைய முயற்சிகளுக்கு பலன் இல்லைன்ட்டு, நீ நினைக்காத உன் செயல்களுக்கு பலன் இல்லைன்ட்டு நினைக்காத, எல்லாம் அழகாக ரெக்கார்டாக இருக்குது. உன் கான்வர்சேஷன் முத கொண்டு எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் பார்ப்பீர்கள். ஆமே. திரும்பவும் நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன சொல்கிறார் பாருங்க, எல்லாம் சொல்லுங்கள், வித்தியாசத்தை பார்ப்போம். ஆமே. அதனால தான் நீங்கள் இந்த வழியில் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மைக்கு காலம் இல்லை, சரியான விஷயங்களுக்கு மதிப்பே இல்லை. இது தொடராது பாருங்க, போலிகள் களையப்படும். எல்லாம் சொல்லுங்கள், போலிகள் களையப்படும், நிஜங்கள் வெளிப்படும். ஆமே. எல்லாத்தையும் தேவன் நிஜமாக மாற்ற விரும்புகிறான். உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் வெற்றியை, உங்கள் பெருக்கத்தை, உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் நிஜங்களை அவர் தர விரும்புகிறார். ஆமென். ஏன்னா அவர் நிஜமானவராக இருக்கிறாரு, அவர் நிஜமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமேன். அப்போ இது 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 இதெல்லாம் இப்படியே இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. அவர் எல்லாத்தையும் மாற்றுறார். ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்தின், அவருடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரம் நீதியாக நேர்மையாக அது இருக்கிறது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், நீதியின் சிங்காசனம். ஹல்லேலூயா. அப்போ அந்த சிங்காசனம் தான் இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், இது இது வந்து எப்போவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு போலியை மக்கள் பின்பற்றி அடுத்த போலிக்குள்ளே போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? நிஜமான ஆட்கள் வெளியே வராததுனால. நான் சொல்கிறேன், நிஜம் ஜெயிக்கும்.
ஹல்லேலூயா. காலையில் சொல்றேன், நிஜம் ஜெயிக்கும். எபிரேயர் 1:8, குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நீதியுள்ள செங்கோல். உண்மைக்கு காலம் இல்லை, சரியான விஷயங்களுக்கு மதிப்பு இல்லை. இதெல்லாம் பேசி பேசி இது ஒரு கலாச்சார எண்ணமாக நமக்குள்ள ஆழமாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அது துடைக்கப்படுகிறது, இன்றைக்கு அது மாற்றப்படுகிறது. கடவுள் ஒரு புது விஷயத்தை உங்களுக்குள்ளே போடுறார், மெய்ப்பொருள். எல்லாம் சொல்லுங்கள், மெய்ப்பொருள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நிஜமானது. டூப்ளிகேட்டு கிடையாது, போலித்தனமானது கிடையாது, நிஜமானது. நான் சொல்கிறேன், அதை குறித்த ஆசை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவன் வைக்க ஆரம்பிப்பேன். டேனியல் பாருங்கள், ஒரு மோசமான கலாச்சாரம் நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் அவன் வாழ்கிறான். அவனை எந்த விதத்துலையாவது குற்றப்படுத்தணுங்கிறது தான் எதிரிகளுடைய நோக்கம். ஆனால் கடவுள் அவன் கூட இருந்து அவனை உயர்த்திக்கிட்டே வர்றார். அவன்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ண முடியல, கண்டே பிடிக்க முடியும். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ரொம்ப சரியாக இருக்கிறான். தானியல் புஸ்தகம் பாருங்கள், 3வது வசனம் பாருங்கள். இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கு தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். நல்ல கவனிங்க, இவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு ராஜா யோசித்துட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி வெடி வைக்கிறதுக்காக ஒரு டீம் வேலை செய்யுது. இவனுக்கு ஒரு உயர்வை கொடுக்கணும்னு ராஜா யோசித்துட்டு இருக்கிறான். இவனுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுக்கணும்னு ராஜா என்ன பண்ணுறான், யோசித்துட்டு இருக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டீம் வந்து வேலை பார்க்குது. என்ன வேலை பார்க்க பாருங்கள், 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இந்த வசனத்தை திருப்பியும் ஒரு முறை படிக்கணும், ஏன்னா நிறைய நேரம் இந்த தலைமுறை இதை ஆழமாய் பெற வேண்டும். ஆமென். நிறைய ஒரு ஒரு தலைமுறை காம்ப்ரமைஸ்டு தலைமுறை ஆயிடுச்சு. காம்ப்ரமைஸ்னா என்ன, ரெண்டு விதமாக இருக்குது காம்ப்ரமைஸ்டு. ஒன்று அது மாதிரியே மாறிடுது, இன்னொன்று என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு போகிறது. ஆனால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த ரெண்டு பேருக்கும் கிடையாது. இதுக்கு நடுவில் அப்படி வாழவும் இதற்கு நடுவில் அதை மாற்றவும் கூடிய ஒரு தலைமுறைக்கு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆமேன். ஆ, அங்கே பாருங்கள் என்ன வார்த்தை இருக்குது, என்ன வார்த்தை பாருங்கள். 4வது வசனத்தை திரும்பவும் படிக்கிறேன். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடினா, எல்லாம் சொல்லுங்க, அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடினா. இதுக்கெல்லாம் மதிப்பில்ல நினைக்காதீங்க, இதுக்கு ரொம்ப பெரிய மதிப்பு இருக்கு. அதை மனுஷன் மதிக்காம இருக்கலாம், ஆனால் தேவன் அதை மதித்து அதை கனப்படுத்தி சரியான நேரத்தில் அதுக்கான ரிவார்டை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க எப்பவுமே மனுஷன் வேல்யூ பண்ணலன்னு உங்க வேல்யூ சிஸ்டத்தை மாத்தாதீங்க, தேவன் அதை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, கரெக்டான வார்த்தையை நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். சில காரியத்தை நாம் ஏன் விட்டுருதோம், சில காரியத்தை ஏன் நம்ம தொடர்றது இல்லை, சில காரியத்தை ஏன் மாற்றிக்கிறோம்னா அதை மனுஷன் வேல்யூ பண்ணாமல் போகிறோம். உடனே நம்ம வேல்யூ சிஸ்டத்தை மாற்றிடும். நான் சொல்கிறேன், மனுஷன் வேல்யூ பண்ணாமல் போகலாம், ஆனால் பரலோகம் தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கும் அதை வேல்யூ பண்ணுகிறது. அதற்கான காரியத்தை சரியான நேரத்தில் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அதில் இருக்க ரொம்ப முக்கியம். அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. எல்லாம் சொல்லுங்க, அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆனாலும் இவங்க என்ன விதத்தில் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறாங்க, எப்படி இவங்களை இவனை வந்து குற்றப்படுத்தலாம். இப்போ உண்மையான ஒரு ஆளுக்கு சோதனை, சத்திய சோதனை. இது நம்ம நாராயணன் சொன்னதில்லை, இது வேற சத்திய சோதனை அப்படின்னா. அது காந்தி சொன்னது. அவர் ஒரு புக்கே எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க சத்திய சோதனை படிச்சிருக்கீங்களா? நாங்கள் ஏன் படிக்கணும் பிரதர், அதான் பட்டுக்கிட்டு இருக்கோமே. வாழ்க்கையே அப்படி தானே இருக்குது, சத்திய சோதனையாக தானே இருக்குது அப்படிங்கிறீங்களா? காந்தி வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். இட்ஸ் எ பயோகிராஃபி.
ஆஃப் மகாத்மா காந்தி. அதுக்கு பேர் என்னது, அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? சத்திய உண்மையிலே வருதுங்க, வராதுன்னு கிடையவே கிடையாது, கண்டிப்பாக வருது. சத்தியம் சோதிக்கப்படட்டும், ஆனால் சோதனையே சத்தியம் ஜெயிக்கும், சத்தியமே ஜெயது. ஆமென். கண்டிப்பாக ஜெயிக்கும். அது அது அதுதான் வேதாகமத்தில் இருக்கிற காரியம், அதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற காரியம். இப்போ உண்மையுள்ள ஆள், இப்போ வந்து கோமாளியாக இருந்தான், ஏமாளியாக இருந்தான், அப்படி கிடையாது. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்கள் வேதாகமத்தில் அப்படி தான் இருக்கா? இல்லை ஊரடிச்சு உலைய போட்டவங்க தான் நல்லா இருப்பாங்கிற அப்படி ஒரு தத்துவத்துக்கு உலகம் உங்களை அளக்குது, ஆனால் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், கிடையவே கிடையாது. இன்னைக்கு அது தெரியாம இருக்கலாம், தேவன் அதை வெளியே கொண்டு வருவார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். ஏதோ சொன்ன சொல்லுது, அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும், மங்கி எரிகிற திரியை அணையாதவரும், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவருமா இருக்கிறார். ஆமே சொல்றேன், கடவுள் நீங்க நினைக்கீங்கன்னா உண்மையான வழியில சரியான வழியில பிசினஸ் பண்ண முடியாது, வாழ முடியாது, செய்ய முடியாது, இல்லைங்க. கடவுள் இத மனுஷன் வேல்யூ பண்ணாம போலாம், ஆனா இதுக்கு வேல்யூ அவர் பண்றவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, உண்மையுள்ள மனிதன், எல்லாம் சொல்லுங்க, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். பெறுவான், கண்டிப்பா பெற முடியும். இந்த வழியில் போகும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், மங்கி எறிகிற திரியை அணையாமலும், நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஆமென். வெளியில் கொண்டு வருவாருங்க எல்லாத்தையுமே, எல்லாம் புஸ்தகத்தில் ரெக்கார்டில் அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. ஆமானின் ஆட்டம் சில காலம் மட்டுமே. ஆமென். மோர்த்தகாயின் ஆட்டம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமென். எவ்வளோ வேலை பார்த்தோம் பாருங்க ஆமான். ஆனால் கடைசியில் என்ன நடக்குது? மோர்த்தகாய் கையில் தான் எல்லாமே போய் சேருது. இப்போ கவுனிங்க, இவன் இப்போ இந்த அஞ்சாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தானியல் 6:5, அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும்படி முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய, அவனுடைய ஃபெய்த்தில் தான் கை வைக்கணும், அவனுடைய விசுவாசத்தில் தான் கை வைக்கணும், அவன் கடவுளை நம்புறான் பாரு, அந்த விஷயத்தை வச்சு தான் அவன் என்ன பண்ணணும், குற்றப்படுத்தணும். ஏன்னா வேற எதுலையும் என்ன பண்ண முடியல, குற்றப்படுத்தவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாருங்களேன், கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். உடனே இவங்க ஒரு வழியை பார்க்குறான், இவன் சாமி கும்பிட்றானே, இவன் கடவுளை தொழுது கொள்றானே, இந்த விஷயத்தை வச்சு தான் இவன் என்ன பண்ணணும், வீழ்த்தணும். ஒரு மாதத்துக்கு ராஜாவை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது அப்படின்னு சும்மா ராஜாவை உசுப்பேற்றி எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கூட வேதவசனம் சொல்லுது, உண்மையாக இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் தைரியம் எப்போவுமே இயல்பாகவே இருக்கும், அதுவும் தேவனுடைய வழியில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தைரியம், தெனாவட்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம். அங்கே பாருங்க, அந்த அதுலேருந்தே வாசிக்கிறேன், நல்லா இருக்குது, கவனிய. பின்பு அந்த பிரதானிகள் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரிவு ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுது ராஜாவே, மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாகீது மாற்றப்படாதபடிக்கு நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். எப்படியோ ராஜாவே அப்படி இது பண்ணி அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. இப்போ கவனிங்க, தானியோலோ வென்றால், எல்லாம் சொல்லுங்க, தானியோலோ வென்றால், நம்மால் எப்படி இருக்கிறான் பாருங்க, நம்மால் எப்படி இருக்கிறான் பாருங்க, தானியோலே வென்றால் அந்த
பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அவங்க வந்து எருசலேம் தேவாலயம் அங்கே தான் தேவன் வாசம் பண்ணுறதா அவங்க என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. அதனால தான் அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் ஜபங்களை செய்வாங்க. இன்றைக்கி அதில் நம்ம இல்லை, இன்றைக்கி எங்கும் தொழுது கொள்ளும் காலம். ஆமேன். ஸோ நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாயிலும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், சண்டே கிளாஸில் இது ரொம்ப சொல்லித்தரப்படுற ஸ்டோரி. ஆனால் நம்ம இப்போ ஸ்டோரியிலேருந்து என்ன பண்ண விரும்புகிறோம், ஒரு ட்ரூத்தை படிக்க விரும்புகிறோம். ஆமாம், நல்லா கவனிங்க. இப்போ ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, இப்போ அவனை தூக்கி எங்கே போடணும், ஆ சிங்கிக்கபில போடணும். இப்போ இவன் என்ன தப்பு பண்ணான், ஒன்றுமே பண்ண. இப்போ என்ன தோணும் மனசுக்குள்ள, சரியா என்ன தப்பியா பண்ணோம், ஓ என்ன பண்ணோம், நம்மளுக்கு எதுவுமே பண்ணலையே, தேவனை தேடின தவிர நான் பண்ண தப்பு என்ன, இயேசுவை நம்மனை தவிர வேற என்ன தப்பு பண்ணேன், எனக்கே இவ்வளோ கஷ்டம், எனக்கே இவ்வளோ சோதனை. நான் சொல்கிறேன், வேதவசனம் சொல்லுது நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா கவனிங்க, வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி ஒரு துன்பம் வரும், அது வேற, அதை வேற மாதிரி டீல் பண்ணலாம். பண்ணுறது பூரா வேண்டாத இருக்கும், அதனால சில துன்பங்கள் வரும், அதை நான் பேசலை. இப்போ அவங்களுக்கு தனி மெசேஜ், ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு தனியாக நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன, இந்த வேலை ஏன் சூஸ் பண்ண மாட்டுக்காங்க, அல்லது இந்த வேலை போகிறவங்க ஏன் டிப்ரெஸ் ஆகிடுறாங்க, அல்லது இந்த வேலை வந்து போகும்போது என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். பரலோக ராஜ்யம் ஆகணும்னா செத்த உடனே பரலோகம் போகிறத பற்றி சொல்ல, ஹெவனே அவங்களுக்கு சொந்தம். ஆமென். பரலோகம் அவங்க சைடு இருக்குது. ஆமென். அப்போ நீதி நிமித்தம் வருகிற, இப்போ தானியேல் ஒன்றும் பண்ணல, அவன் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தான், ஆனால் அவன் மேலே வேணுன்னே குற்றம் சாட்டி அவனை கொண்டு போய் வைக்கிறாங்க. நீ பாருங்கள், பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் இந்த மாதிரி சில சோதனைக்குள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்போ யோசேப் என்ன தப்பு பண்ணான், அந்த அம்மா கூப்பிட்ட போது போகலை, அவன் சொன்னான் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்குறாரு, உன்னை கொடுக்கல, நீ அவருடைய மனைவி, அதனால் உண்மை எனக்கு என்ன பண்ணலை, தரல, அதனால் நான் அவருக்கு என்ன பண்ண முடியாது, துரோகம் செய்ய முடியாது. ஆனால் இப்போ இவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. தப்பு பண்ணன்னு சொல்கிறவள் நல்லவளாகவும் தப்பே பண்ணாதால் என்ன ஆயிட்டான், என்ன மாதிரி கேஸில் உள்ளே போயிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஏ பெரிய நித்யானந்தா வந்துருக்கிறார, இந்தனது வா 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 வா, எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். சில நேரம் தப்பு பண்ணி கஷ்டப்படுறது வேற, சில பேர் நேரத்தில் அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல. பிள்ளைங்களுக்கு அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சில பேர் பிள்ளைங்களுக்கு சரி மாட்டிட்டோம், அடிச்சிட்டாங்க ஆறுதல், மாட்டில்லாத வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. இங்கே வந்து தப்பே பண்ணல, ஆனால் அப்படிப்பட்ட இதுக்குள்ளே தான் அவன் போய் கடக்க வேண்டுறான். நீ யோசிப்பாருங்க, அதுதான் சொல்லியிருக்குது, நல்லவனுக்கே காலம் இல்லை, இதுக்கு வந்து நாள் இப்படியே ஒன்று ஒரு தத்துவம் வந்து அதுங்க தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ யோசேப்பு மட்டும் கொஞ்சம் அஃபண்ட் ஆகிருந்தானா என்ன இருந்திருக்கும், வேறு மாதிரி தான் மாறி இருக்கும். தானியல் மட்டும் இப்படி ஆயிருந்தா என்ன இருந்திருக்கும், வேற மாதிரி தான் ஆயிருந்திருக்கும். நல்லா கவனிங்க, இங்கே என்ன நடந்தது பாருங்க, 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்கபியிலே போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜாவுக்கு ராஜா சொல்லி தான் அனுப்புகிறான், நீ என்னவோ சாவர ஆள் மாதிரி தெரியல, உன்னை பார்த்தா அப்படி தெரிலப்பான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு, சொல்லியே அனுப்புகிறாரு. ராஜாவோடு எந்த அளவுக்கு இவனுடைய காரியங்களை குறித்து ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி அங்கே பாருங்கள்,
வேதவசனம் சொல்லுது 18வது வசனம், பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான், அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிகளுக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு சொல்லி அனுப்பிட்டாலும் இருக்கும் ஒரு டவுட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்பொழுது தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். இப்போ வேற மாதிரி ஒன்று ஆகுது. என்ன நடக்குது பாருங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். இப்போ அப்படியே மாறுது ஃபைல், அப்படியே என்ன பண்ணுது, மாறுது. கொண்டு வர சொன்னாங்க, இவனை மாட்டி விட்ட குரூப்ஸ் எல்லாம் இப்போ கூட்டு வராங்க. கூட்டு வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, அவர்களையும் அவன் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது பாருங்க. ஆனால் தானியேலுக்கு எவ்வளோ பெரிய கனமும் எவ்வளோ பெரிய மதிப்பும் அங்கே கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 28வது வசனம் பாருங்கள், தரிவியின் ராஜ்யபார காலத்திலும் பெரிசியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. உண்மையாக இருந்தால் தோற்று போயிருவீங்களா? நல்லதுக்கு காலம் இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு காலையில் இவன் அப்படிப்பட்ட ஆள் தானே. ஆனால் வேதவசனம் சொல்லுது ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு, ஆனால் தானியேலின் காரியம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாய் இரு என்று சொல்வது நியாயப்பிரமாணம். உண்மையாய் உன்னை நான் இருக்க வைப்பேன், அதுக்கான பலனை உனக்கு கொடுப்பேன், உனக்குள்ளாகவே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்பது கிருபையின் ஆவியாக இருக்கிறது. ஆமேன். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது என்னமோ பரமாறு இருக்க, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் உங்களை ஃபெய்த்ஃபுல்லாக மாற்றும். அவருடைய உண்மை உங்களை உண்மையாய் மாற்றும். நீங்கள் என்ன மாதிரி சாயலை பார்க்குறீங்களோ அந்த சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மறுரூபமாக்க படுவீர்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற எப்படி இருக்கிறாரு, இன்னொரு இடத்துல இருக்குது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டும் ஒன்று தான், உண்மை உள்ளவராக இருக்கிறாரும் ஒன்று தான், வல்லவராக இருக்கிறாரும் ஒன்று தான். நம்ம தான் பிரித்து படிச்சுட்டு இருக்கிறோம், ரெண்டும் ஒன்று தான். அப்போ உண்மையாக இருப்பதும் வல்லவராக இருப்பதும் ஒன்றாகவே இருக்கிறது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நாம ஏன் கடவுளை நம்புகிறோம்? அவர் உண்மையாக இருக்கிறார். சில பேர் ஏன் யாருமே நம்புறதே இல்லை சொல்லுங்க. ஏன்னா யாருமே நம்ப மாட்டேங்க. உங்களாலேயே முதல்ல நம்ப முடியாத பாஸ், ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தையை முதல்ல உடைக்கிற ஆளே யார் தான். உங்கள் வாக்குத்தத்தத்தை நீங்களே காப்பாற்ற மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு சொன்னவங்கெல்லாம் அதை என்ன பண்ணுமா? யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. இது வந்து பொதுவாக வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் தனியாக சர்ச்சை ஆரம்பிக்கிற மாதிரி பாஸ்டருக்கு தெரிஞ்சுன்னா உடனே இந்த வசனத்தை எடுத்து வாசிடுவாங்க. கவனிங்க, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கு. நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம், அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயும் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, சொல் தவறாதவன்
பூரண புருஷன். நமக்கு விளம்பரத்தெல்லாம் வரும் பாருங்க, பூரண புருஷனா என்ன, கம்ப்ளீட் மேன். ரேமன் கோட்டு போட்டு ஒருத்தர் போவார், த கம்ப்ளீட் மேன். ரேமன் கோட்டு யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களாம் யாரு? பைபிளில் சொல்லுது சொல் தவறாதவன் பூரண புருஷன். ஆமென். கடவுள் பாருங்க அப்படி தான் இருக்கிறார், தேவன் சொன்னால் நம்பலாம், ஏன்னா அதிலிருந்து அவர் மாறவே மாட்டார். கடவுள் மேலே ஏன் விசுவாசம், கடவுள் மேலே ஏன் நமக்கு நம்பிக்கை, ஏன் அவர் வார்த்தையை ஏன் நம்பலாம், அவர் வார்த்தையில் சொன்னால் சொன்னது தான். இன்றைக்கி காலையில் கூட சொன்னோம், ஹிஸ் வேர்ட் இஸ் ஃபைனல் அத்தாரிட்டி. அவர் ஒன்று கூட தரையில் விழாது, அம்புட்டும் நிறைவேறும். ஆமென். இந்த தரத்துக்கு தான் நம்மளை கூப்பிடுறார், இந்த தரத்தில் வாழ்றது தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார், அதுக்கான கிருபைகளை கொடுக்கிறார், அதற்கான பலனை அவர் அளிக்கிறார். அவர் சொல்கிறாரு என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிசாசுக்கே பயம் கடவுளை கடவுளுடைய உண்மைத்தன்மையை பார்க்கும்போது, அதனால தான் அவனால் அவர்கிட்ட போக முடியறது கிடையாது. இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட், சொன்னாத செய்கிறவராக இருக்கிறார். அது குறித்து அவர் மாத்துறதே கிடையாது. நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கூட, நான் சொல்கிறேன் இது வந்து கடவுளுக்காக மட்டும் சொல்லப்படல, இது யாருக்கு சொல்லியிருக்குது, ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் யாராக இருக்கிறான், ஆ எஸ் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். நம்மளை கூட கடவுள் அப்படி தான் அழைக்கிறார், பொய்களை களைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குங்க, அந்த மாதிரி வாழ ஆரம்பிங்கிறார். சிலர் பாருங்கள் அப்படியே அள்ளி விடுவாங்க, ஒன்றும் செய்யறது கிடையாது. அதனால தான் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இவங்களை என்ன பண்ணவே இல்லை, மதிக்கவே இல்லை. கடவுள் வந்து ஒரு தரமாக வாழ்கிறதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு. எப்படி தரமாக வாழ்கிறதுன்னா, முடியும் நான் முடியும்னு சொல்லிடு, முடியாதுனா முடியாதுன்னு சொல்லு, உள்ளதை உள்ளதென்றும் சொல். எதுக்கு போட்டு இது பண்ணிகிட்ருக்க, இப்படியே ஏறி, இது எனக்கு வராது, இது எனக்கு முடியாது, இது எனக்கு வரும் அப்படின்னு என்ன பண்ணு சொல்லு. ஒருவேளை அந்த நேரத்தில் உன்னை வித்தியாசமாக பார்த்தா கூட நாளைக்கே தந்துடுவோங்க. கடன் வாங்கும்போது பார்த்தீங்களா நீங்கள், நாளைக்கு எப்படிங்க தருவீங்க, நாளைக்கு உங்களால் தர முடியும்னா இன்றைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து கடனே வாங்காமல் நாளைக்கு வர்ற காசை வச்சு செய்யுங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள், இப்போ பண்ணிடலாங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுவீங்க. ஏ 10 நிமிஷத்தில் எப்படிப்பா வர முடியும், ஃபோனை வச்சு கிளம்புறதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும், 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக வரவே 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் வார்த்தை மேலே ஒரு பெரிய மரியாதை வர ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது புரியுதா, இதுதான் எல்லாத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, எல்லாத்துலேயும் இதுதான் பண்ண வேண்டியது. நம்ம நினைக்கிறோம் இதை யாருமே கவனிக்கலன்ட்டு. நான் சொல்லட்டுமா, எல்லோருமே நிஜத்தை தான் விரும்புகிறார்கள். போலியாய் வாழுகிறவர்கள் கூட எதை தான் விரும்பிட்டு இருக்காங்க, நிஜத்தை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், இது வந்து இப்படி ஓடவே ஓடாது, 10 நாளில் இந்த பொருள் முடிவுக்கு வந்துடும், ஆனால் விலை கம்மி தான், ஆனால் இது நீடித்திருக்கும், ஆனால் விலை கொஞ்சம் கூட. முதல்ல ஒருவேளை அது விற்காமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாளில் பாருங்கள் அது மட்டும்தான் விற்கும், இதெல்லாம் குப்பைக்கு போயிடும். ஆமேன். நான் சொல்கிறேன் போலிகள் மதிப்பானவைகள் அல்லது போலியான விஷயந்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும். எங்கேயோ நம்ம மனசுக்குள்ள சில தத்துவங்களும் சில பேருடைய காரியங்களும் எழுதப்பட்டிருந்தா, இன்றைக்கி அதை மாற்றி அமைங்க, உண்மையின் வழியிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமேன். அது தேவனுடைய வழியாக இருக்கிறது, தேவனுடைய வழியில் நீங்கள் ஜெயிப்பது நிஜமாக இருக்கிறது. ஆமென். சில சோதனைகள் வரலாம், கொஞ்சம் காலகட்டம் நீங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கலாம், அதை குறித்து பயப்படாதீங்க, ஏனென்றால் தேவன் உங்கள் பட்சமாக இருக்கிறார், தானியலின் பட்சமாக அவர் இருந்தார். ஆமென். யோசேப்பின் பட்சமாக அவர் இருந்தார். சில நேரத்தில் கடவுள் நம்மளை அழைக்கும் போது நம்மக்கிட்ட குறைவில்லைன்னா நம்ம பட்சமாக அவர் இல்லாமல் இல்லை, ஆனால் நம்ம பட்சமாக தான் அவர் இருக்கிறாரு, இருந்து அவர் பட்சத்துக்கு நம்மளை மாற்றிடுறாரு. ஆபிரகாம் அழைக்கும் பொழுது ஆபிரகாம் ஒன்றும் பெரிய உண்மையுள்ள ஆள் கிடையாது. யாக்கோப தேவன் அழைக்கும் பொழுது யாக்கோபு ஒன்றும் ஒரு பெரிய உண்மையுள்ள ஆள் கிடையாது. ஆனால் தேவனோடு பயணிக்க 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 ஒரு நாள் அவங்க எப்படி ஆனாங்கங்கிறத வேதத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு ஆயிட்டாங்க. ஆமென். இந்த மாற்றங்கள், இந்த நிஜமான மாற்றங்களை தேவாவியான நம்ம வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். இந்த ஸ்பிரிட் உங்களை நிரப்பட்டும், இந்த சத்திய ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும் இந்த காலை வேலையில். அவருக்கு பேரை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிஜத்தின் ஆவி, உண்மையின் ஆவி. ஆமேன். அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது சிலதெல்லாம் நம்ம சந்தோஷம் நினச்சிட்ருப்போம், அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து பாருங்கள், உங்களை நிஜமான சந்தோஷத்துக்குள்ளே நடத்த ஆரம்பிப்பார். பிசாசு எப்போவுமே போலியில் உங்களை மாட்டி வைக்க விரும்புகிறான். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் இதை நான் விரும்பலை, எனக்கு மெய்ப்பொருள் தேவை,
எனக்கு இந்த போலியான சமாதானம் எனக்கு தேவையில்லை, எனக்கு மெய்யான சமாதானம் தேவை. எனக்கு இந்த போலியான பாராட்டு போலியான மதிப்பு எனக்கு தேவையில்லை, எனக்கு நிஜமானது வேணும். என்ன அதுக்குள்ளே நடத்துங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரித்து கொள்வார்கள். ஆமென். நான் சொல்கிறேன், நீ காலை அப்படிப்பட்ட ஒரு காலையாக உங்களுக்கு இருக்கும். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்கும் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது யா ரெண்டு பேதரு ஃபைனலாக இதை மட்டும் வாசித்து ஜோம் பண்ண விரும்புகிறேன். அற்புதமான காரியங்கள், மிகப்பெரிய மோட்டிவேஷன் பிரசங்கம் இதுவாக தான் இருக்குது. ஆமென். பாருங்கள், ரெண்டு பேதரு 1:3-4 வாசிக்கிறோம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்லதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இந்த உலகம் அதனுடைய மோல்களை தான் உங்களை வார்க்க பார்க்குது, அதுக்கு நீங்கள் தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ட்டேக்கிங் இன் தி டிவைன் நேச்சர், அதாவது தேவனுடைய குணாதிசயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு. எப்படி அப்படி இருக்க முடியும்? இப்போ நிறைய பேர் கேள்வி, இல்லை எப்படிங்க அப்படி எப்படிங்க வாழ முடியும், உண்மையாக எப்படிங்க இருப்பாங்க, கரெக்டாக எப்படிங்க இருக்க முடியும், நீதியாக எப்படிங்க இருக்க முடியும், உலகமே வேறு மாதிரி இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படிங்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். எப்படி இருக்க முடியுமா, எப்படி இருக்க முடியுமா? அங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், எப்படி இருக்க முடியும்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எப்படி இந்த உலகத்தின் கேட்டுக்கு நீ தப்ப போகிறேன்னா, இங்கேடா இது 5 நாளில் முடிஞ்சிடும், ஆனால் நான் உனக்கு தரப்போகிறது நித்தியமானதாக இருக்க போகிறது, நிரந்தரமானதாக இருக்க போகிறது, அழியாததாக இருக்க போகிறது என்கிற அருமையான எப்படி போட்டு பாருங்க. இதுக்கு எப்படி நம்ம தப்ப முடியும்? சும்மா தப்ப முடியாது. வெளியில் யார்ட்டையாவது போய் அவங்க 2 நாள் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார், நீ எப்படி தப்பி வருவ, நீ எப்படி அதனால் வர முடியும்னா, உனக்கு தெரியும், உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். நான் உனக்கு எப்படி வாக்கு பண்ணியிருக்கிறேன்னா, போலியான வெற்றி அல்ல நிஜமான வெற்றியை வாக்கு பண்ணியிருக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம். அதனால தான் பாருங்கள், நான் இப்போ ஏன் ஒய் ஐ எம் ப்ரீச்சிங் த குட்னஸ் ஆஃப் காட் ஆல்வேஸ், ஏன் வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஏன் நான் பேசுகிறேன், நான் சொல்லட்டுமா? இது எங்கே பேசப்படுகிறதோ அங்கே தான் மனம் திரும்புதலும் மாற்றமும் நிஜமாகவே நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம் சாபம் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சிருவாங்க போல நினைக்கிறேன். ஒருத்தரும் திருந்த மாட்டாங்க. நான் தான் சொல்லலை, இங்கே ஒருத்தர் வந்து நான் குடியை விட்டுட்டேன் அப்படின்னு வந்து என்னை சொன்னார். எனக்கே தெரியாது அவருனால குடிச்சிட்டு இருந்தாருன்ட்டு. ஆனால் நான் குடியை விடுங்கன்னு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணவே இல்லை. இதுதான் இதில் இருக்கிற விஷயமே. நான் என்ன பேசினேன், கத்தரிப்பார் எப்படி வாழ வைப்பார் பாரு கேட்க கேட்க அவருக்கு இப்படி ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கா, அப்போ நம்ம ஏன் அப்படி வாழ்கிறேன்னு மாறிட்டார். ஆமென். சி, மாற்றங்கள்ங்கிறது நீங்கள் மாற்றம் 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 இன்றைக்கி உண்மை நேர்மை அப்படின்னு நெஞ்சு நிமித்தினாலாம் வராது. இது அப்படி கிடையாது, இது ஒன்றுமே கிடையாது. என் கத்தர் தர்றதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. அந்த வெளிப்பாடு வரும்போது இதெல்லாம் உதறிடுவீங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் என்னங்க, சும்மாங்க. அவர் உயர்த்தி வச்சா அதான் உயர்வு. ஆமென். அவர் தர்றது தான் மேன்மை. அதனால தான் பாருங்கள், யாராவது என்ன பெரியாள் ஆக்கிடுவாங்களான்னு யோசிக்கவே மாட்டேன். என்ன பெரியாள் ஆக்கிறது அவர் வேலை. ஆமென். தேவனுடைய வழியை நேசிங்க. நீதியின் வழியில் ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லை. பா, என்ன வார்த்தை பாருங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அங்கு மரணம் இல்லை. ஆமென். தேன தேவன் அப்படிதான் இருக்கிறார் பாருங்க. நீங்க வாங்க, இது இது வந்து நாமளே நம்மளை மாத்திக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆனா தேவனை இப்படி சார்ந்துக்கும் போது தேவன் உங்களை அப்படி மாத்துவார். அதுக்குதான் வாக்கு தத்துவத்தெல்லாம் தரார். எப்பா, நீ யாரையும் பார்க்காத, நீ உண்மையாரு, எனக்கு முன்னாடி உண்மையாரு, உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் தருவேன். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அளிக்கப்பட்டிருக்கிறது? இச்சையினால் உலகத்துக்கு உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இதையெல்லாம் நமக்கு அருளி இருக்கிறார். ஆமேன். அருளது மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றுவார்.
ஆமேன். நான் பாருங்கள், படிப்படியாக 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 இப்படி ஒவ்வொரு காரியங்களை பார்த்து இன்றைக்கி தேவன் செய்கிற காரியங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னும் பெருசாக பார்க்க போகிறோம். இந்த மாதமே என்னது, வல்ல செயல்களை பார்க்கும் மாதங்களாக இருக்கிறது. படிப்படியாக ஒரு கடை ஆரம்பித்து அதில் கொண்டு வந்து அதில் முன்னேறது ஒன்று, ஆனால் கடையே உங்கள் கையில் வர்ற மாதிரி பண்ண முடியும்னா அவருடைய செயல்கள் இதிலும் பெரிய காரியங்களை பார்க்க முடியும். கடவுள் ஒரு நாட்டே தன் ஜனத்துக்கு சொந்தமாக கொடுத்தாருங்க, வீட்டை கொடுக்க மாட்டாரா, கடையை கொடுக்க மாட்டாரா? தேவன் எதையும் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். உங்கள் கையில் சில விஷயங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும், உங்கள் கையில் சில காரியங்கள் வரும். ஆமேன். எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் காட்டுவேன். நீங்கள்லாம் நீங்கள் போய் நான் யார்ட்டையும் நம்ம யார்ட்டையும் போய் நான் என்ன அப்படி யோசிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் திரு இது பண்ண வேண்டியதே இல்லை, அவர் நிரூபித்து காட்டுவார். சிலருக்கு பாருங்கள், இவங்களுக்கு வேலை வெட்டியே இருக்காது, என்ன இப்படி சொன்னேன் போய் அங்கே சண்டை போட்டுட்ருக்குறது. அப்புறம் நான் அது இன்னொரு சண்டையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம், தேவையாது என்னமும் சொல்லிட்டு போங்க. ஆனால் இந்த வாயே புகழ்கிற மாதிரி என்னை ஒருவர் வாழ வைப்பார், என்னை ஒருவர் உயர்த்துவார், அப்படி யோசித்து பாருங்க, மேலே வந்துடுவீங்க நீங்கள். ஆமேன். அதனால் நம்ம பதில் சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் பதில் சொல்லுவார். இப்படிலாமா நடக்குமா? இப்படிலாம் நடக்கலைன்னா தான் ஆச்சரியம், இப்படி நடக்கிறது நார்மல். ஆமேன். நாளைக்கே கூட உங்கள் கையில் பத்திரங்கள் வரும். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், ஏதாவது ஒரு நன்மை தலையின் மீது ஊற்றப்படுகிறது என்றால் அது தாடியில் வழிந்து அது அங்கிகளிலும் வரும். ஆமென். நான் சொல்றேன், இந்த மாதிரி அனாயிண்டிங்க்கு நீங்களும் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். நாங்க இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்கும். காரண காரியம் இல்லாமலேயே பணங்கள் வரும். இப்ப இது என்ன ஒண்ணுமே தெரியாது, திடீர்னு ஒரு ராத்திரிக்கு ஒரு கால் வந்துச்சு, என்னன்னு வந்து கேட்டா, நாலு கடையையும் உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் சொன்னார், சாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு பக்கம் எல்லாம் பண்ணணும்ட்டு நான் ட்ரை பண்ணி ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்கிறேன், அது வேற இது வேற. ஆமென். தேவன் உண்மை உள்ளவர். இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட், இஸ் அ ஃபெய்த்ஃபுல் அண்ட் கவர் அண்ட் கீப்பிங் காட். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவருடைய உண்மை வந்து நம்மளே உருக வச்சிடும். அதனால தான் மனசை இப்படி வச்சு வாழுங்க, யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இல்லை, யாரையும் அவங்க யாரையும் நான் அவங்க இவங்கெல்லாம் திருப்திப்படுத்தணும் அவசியம் இல்லை. என் தேவன் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிற ஒருவர் உண்டு, நியாயத்தை வெளியரங்கமாக்குகிற ஒருவர் உண்டு, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அருள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ யாரையும் போய் ஏமாற்ற வேண்டியதில்லை, யாரையும் போய் கெடுக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் கடவுள் வைத்த வழி கிடையாது. அதனால் ஏற்படுற வெற்றியோ அதனால் வர்ற விஷயங்களோ இஸ் எ டெம்பரல் திங்ஸ், ஒன்றும் பண்ண வேண்டியது கிடையாது. என்னை உயர்த்துகிற ஒருவர் உண்டு, என்னை வாழ வைக்கிற ஒருவர் உண்டு, ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்கிற ஒருவர் உண்டு, வானம் திறந்து கொட்டுகிற ஒருவர் உண்டு. மா கோலா பாரா ஷாக்கா லாபாரா லாரா. வேற எதையும் நீங்கள் பெருசாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தின் சுடர்களை போல பிரகாசிக்கும்படி அவர் உங்களை அழைத்திருக்கிறார். சிலர் பாருங்க, இந்த நேரத்தில் கூட வேற ஆராய்ச்சிக்கு போயிடுவாங்க. எப்படி எப்படி நடந்திருக்கும், யாரா இருக்கும், எதுவா இருக்கும், இந்த புத்தி தான் பின்வாங்க வச்சிடறோம். இனி யோசிக்கணும், அந்த தேவன் எனக்கு அப்படி யோசித்தீங்கன்னா கரெக்டா யோசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு 44 லட்சத்துக்கு கார் வாங்கினா, கார் வாங்க வச்சவர் கத்தர், அவ்வளோ செய்தி போதும், என்னையும் வாங்க வைப்பார். அதெல்லாம் எப்படி நோண்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த விதைய போட்டீங்கன்னா முளைக்கும். எங்க பிச்சு காட்டுங்க, இதுக்குள்ள மரம் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா அங்கேயே நின்று வாழ்க்கை. நிறைய பேருக்கு அப்படிதான் நிக்கி, இந்த மற்றவங்க விஷயத்துல மூக்கம் நுழைக்கிறதெல்லாம் விட்டுட்டாலே முக்காவாசி பிரச்சனை தீந்துடும். டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட். தேவன் நல்லவர் பாருங்க, அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, பலனே இல்லைன்னு நினைக்காதீங்க.
சொல்றாரு. ஒரு தகப்பன் ஒரு பையன் வேலை பார்த்துட்டே இருப்பான், வேலைக்காரனுக்கு கூட சம்பளம் கிடைக்கும், பையனுக்கு சம்பளம் கிடைக்காது. ஆனால் ஒரு நாள் அப்பா உட்கார்ந்த சீட்டில் அவன் உட்காருவான் பாருங்க. கடவுள் உங்களை சர்வெண்டா கூப்பிடல, உங்களை சன்னா கூப்பிட்டுருக்கிறாரு. சிலருக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. நீங்கள் கூலிக்காரர்கள் அல்ல, நீங்கள் குமாரர்கள், ஸ்தானங்களில் வைக்கப்படுவீர்கள். அந்த கம்பெனியில இருந்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது, அந்த கம்பெனியே கிடைக்கும். இன்னை காலையில சொல்றேன் நான் உங்களுக்கு, இன்னை காலையில நான் சொல்றேன், அந்த நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு வருமானம் வராமல் இருக்கலாம், ஆனால் அப்பா சொல்றாரு காலையில, நிறுவனமே உன்னுடையதா இருக்கும், நிறுவனமே உன்னுடையதா இருக்கும். ஒரு தகப்பன் தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல, நான் உங்களை கடாட்சிப்பேன், நான் உங்களை கடாட்சிப்பேன், நான் உங்களை கடாட்சிப்பேன். தேவனை மாதிரி ரிவார்ட் பண்ண வேற யாராலையும் முடியாது. He is a rewarder. Amen. அவர் பலனளிக்கிறவராக அவர் இருக்கிறார். Reclaima shatala broko thara balara. எவ்வளோ பேர் தவறான ஒப்பீனியனை கொண்டு வந்து வாழ்க்கையில போட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி அதை இதையும் சொல்ல ட்ரை பண்ணும்போது, நீங்க போய் அவங்ககிட்ட பதில் சொல்லாதீங்க. நீங்க அமைதியா இருங்க, உங்க வேலையை நீங்க செய், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கதோ அதில் பண்ணிக்கிட்டே இருங்க. சொல்றாரு, ஏற்ற காலங்களில உயர்த்துகிறவர் அவர். ஆமென். சரியான நேரத்தில் உங்க தலையை அவர் உயர்த்தி காட்டுவார், உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வர வைப்பார், உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க வைப்பார். ஆமென். நான் நம்புறேன், வெட்டாத கிணறு, நடாத திராட்சை தோட்டங்கள் உண்டாவதாக இந்த காலை வேலை. கட்டாத வீடுகளை சுதந்தரிப்பீர்களா? சில பேர் அதான் சொன்னா, அவங்க இந்த ரெல்முக்குள்ளே வரலாம், அவங்களுக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேன். நான் இதெல்லாம் இந்த விஷயம் நடந்தபோது எனக்கு எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. நிஜமா உண்மையில எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா இது நடக்குங்கிறது என்ன மனசில் பார்த்துட்டே இருக்கிற ஒரு விஷயம், அதனால எனக்கு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. நிஜமா சொல்கிறேன், நான் சில காரியங்களுக்குள்ளாம் போகும்போது ஆண்டவரே அந்த அந்த உணர்வே வரமாட்டேங்க. ஏன்னா இதை நீ எத்தனை வாட்டி பார்த்துருக்க தெரியுமாடா, அப்புறம் எப்படி வரும்? அப்போ முத முறை ஆவியில் பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட் வருது பாருங்க. அப்பமே வந்துடுச்சு, இது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்க போகுது. நான் சொல்கிறேன், இன்றைக்கும் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது. அதுவும் இந்த மாதங்களில் இப்படிப்பட்ட சாவி கொத்துகள் வருதுன்னா உங்கள் கையிலேயும் நிறைய சாவி கொத்துகள் வருவதாக. I declare the bunch of keys. அநேக திறவுகோள்கள், அநேக சுதந்தரிப்புகள் மேல வந்தத உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, இந்த அனாயின்ட்டிங்கோட கனெக்டட் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, காரண காரியங்கள் இல்லாமல் அற்புதமான ப்ரமோஷன்ஸ், அற்புதமான பணங்கள், ஆச்சரியமான விதங்களில் வீடுகள், நிலங்கள் உங்களுக்கு சொந்தமாய் வருவதா. பரலோக பரிசுகளை நான் பேசுகிறேன், பிதாவின் பரிசுகளை நான் பேசுகிறேன். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இந்த காலை வேலையில You are a faithful God. You are a faithful God. You are a faithful God. Thank you, Daddy. உங்க உண்மைக்கு எங்களை அழைப்பதற்காக ஸ்தோத்திரம். அதுக்கு நீங்க கொடுக்குற ரிவார்டு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த உலகத்தின் கேட்டுக்கும் இந்த உலகத்தின் நிச்சயிக்கும் தப்பும்படியாக எங்களை அழைப்பதற்காக ஸ்தோத்திரம். மெய் பொருளை சுதந்திரிக்கும்படி எங்களை நீர் கொண்டு செல்வதற்காக ஸ்தோத்திரம். காலை வேலையில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆவியை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம். நல்லதுக்கு காலம் இல்லை. எவ்வளோ நாள் நான் இப்படியே இருக்கணும், என்னை பார்த்தா எழுச்சவாய் தெரியுதா? இந்த எல்லாத்துக்கும் நீர் பதிலளிக்கிற ஒரு வேலையாய், ஒரு நேரமாய் இது இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். இந்த காலையில் உங்களுடைய உண்மை தன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உலகம் என்ன நினைக்குதுன்னா, நம்ம மாறினோடனே கடவுளும் மாறிட்டாருன்னு நினைக்குது. கடவுள் ஏன் கல்லானான்? சில கல்லாய் போன மனிதர்களால் தத்துவம்லாம் எழுதிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஏன் கடவுள் அப்படி கிடையாது? நான் இந்த உலகமே உண்மை இல்லாமல் போனாலும் அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். இந்த சாயலுக்கு அவர் மாற மாட்டார், அவர் சாயலுக்கு இந்த உலகத்தையே மாற்றி அமைப்பார். ஆமென். அப்படிதான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார் உங்கள் வீடுகளில். அதனால தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். சில ஊர்களில் உங்களை வைத்திருக்கிறார், சில வேலை ஸ்தலங்களை வச்சுருக்கார். அங்கே யாருமே அப்படி கிடையாது. ஆனால் உங்களை ஏன் அப்படி வச்சுருக்கிறாருன்னா, உங்கள் மூலமாக அங்கே அவருடைய ராஜ்யத்தை கட்டவிழ்ப்பதற்காக.
இந்த தொழில யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க, அதனாலதான் உங்களை வச்சிருக்கிறார் அந்த தொழில. ஆமென். இந்த ஊர்ல யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. நாசரேத்துல இருந்து நன்மையா அந்த மாதிரிதான் இருந்திருக்குது, ஆனா அங்க போய் நன்மையை உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு. நாசரேத்துனாலே மோசங்க, ஆனா இயேசு நாசரேத்துக்கு போனதுனால நாசரேத்து வேற மாதிரி மாறிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆவி உங்க மேல் ஊற்றப்படுகிறது, தேவனுடைய தயவு உங்க மேல வருகிறது. நீங்க போற இடத்துல எல்லாம் இந்த சாயலை உண்டாக்குவீர்கள். இந்த நீதி, இந்த மெய் தன்மைகள், இந்த நிஜங்கள் உங்கள் மூலமாய் வெளிப்படும். போலிகள் களையப்படும். ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நிஜமா கொடுப்பீங்க. வணக்கம் சார் போறாம பாரு. நெவர் டூ தட், நெவர் டூ தட், நெவர் டூ தட். வருத்தமா இருக்குன்னா போய் சொல்லிடுங்க, என்னமோ தெரியல உங்க மேல எனக்கு வருத்தமா இருக்கு, சரியாகணும், எனக்கு ஜோம் பண்ணுங்க, நான் அப்படி சொல்லிட்டே போயிருங்க. சும்மா பிரைஸ்லா டோன்ட் டூ தட். ஆண்டவர் அதுக்காக உங்களை எனக்கு கூப்பிடல. ஆமென். வேதவசனம் சொல்லுது, சில நேரங்களில் போலியான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் சிறந்ததாக இருக்கிறது. ஆமேன். அது போலியான சிநேகத்தை விட எது சிறந்ததான்? வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல். ஆமேன். அதனால் எனக்கு என்னமோ தெரில, இப்படி சொன்னீங்க எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, எனக்கு பிடிக்கல, அதனால் உங்களை பார்த்து உண்மையாகவே என்னால் சிரிக்க முடியல, விரும்புகிறேன் ஆனால் முடியலையே, என்ன பண்ணுறது, அப்படியே சொல்லிவிடுங்க. எஸ் எஸ். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அப்பா கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்கள். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஆமே. எஸ் உள்ளுக்குள்ளே எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்குதுக்கு அது சொல்கிறது ரொம்ப பெட்டர். ஆமே. ஹல்லேலூயா. தேவன் வந்து சும்மா உங்களை மீட்கிற மட்டும் இல்லை, உங்களை ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறார். எத்தனை பேர் நான் காலை வேலை அதை உணர்றீங்க? தேவன் ஒரு உயர்தரமான வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து செல்கிறார். ஆமேன். தரமான மக்களாக உங்களை மாற்றுகிறார், தரமான மக்களாக. ஆமேன். உண்மையாய் சிரிக்கக்கூடியவர்களாய், உண்மையாய் நேசிக்கக்கூடியவர்களாய், உண்மையாய் அன்பு செய்யக்கூடியவர்களாய், உண்மையாய் காரியங்களை நகர்த்தக்கூடியவர்களாய் கடவுள் உங்களை மாத்தவர். அதுக்கான சக்தி அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க சொல்ல ஆண்டவரே அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆண்டவரேன்னா அப்படி சொல்லாதீங்க. என்ன அப்படி வைப்பீங்க? என் தொழிலில் என்ன அப்படி வைப்பீங்க? என் பதவியில் என்ன அப்படி வைப்பீங்க? நான் செய்யற பிசினஸ்ல என்ன அப்படி வைப்பீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உண்மைக்கு பலனளிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், நீதிக்கு ரிவார்ட் பண்ற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களை நோக்கி ஊற்றப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொன்னீரேன். எங்களை சுத்தமாக்கும் ஞான பாலை, எங்களை பரிசுத்தமாக்கும் வார்த்தைகளை எங்களை நோக்கி அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையில ஒரு சாண்டிஃபிகேஷன்ஸ் எங்கள் வாழ்க்கையில நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் ஆவியிலிருந்து எங்களை பிரித்தெடுக்கும் ஒரு வேலையை நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே ஒரு மறுரூபத்தை நீர் அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசையாய் இதை பின்தொடரும் விருப்பங்களை எங்களுக்குள் வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இனி உண்மையின் வழியிலே ஜெயமுண்டு என்கிற வெளிச்சத்திலே எங்களை வாழச் செய்கிறதற்காக நன்றி. எங்கள் பட்சமாய் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் உண்மையிலே குறைந்திருந்தாலும், அப்படி வாழ அப்படி பேசக்கூடிய ஆளாய் நாங்கள் இல்லாட்டானாலும், எங்கள் பட்சமாய் நீர் நின்று எங்களை உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுபோமாக்குகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. நீதியின் பாதையில நடந்ததின் மூலம் சில நெருக்கங்களையும் சில துன்பங்களையும் பார்த்த பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த வேத வசனத்தின்படி அவங்க ரிவார்ட் பண்ணப்படுகிறதை பார்க்கட்டும், அவங்க பரிசளிக்கப்படுகிறதை காணட்டும். ஏமன், ஏமன். ராஜா ஏறுகிற அந்த குதிரையிலே அவனை ஏற்றி வலம் கொண்டு வாருங்கள், இதுதான் மோர்த்தையாக்கு செய்யப்பட வேண்டும் என்று அதை வெளியரங்கமாக்கி காண்பித்தீரே. அப்படிப்பட்ட வெளியரங்கமான காரியங்கள் நடப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். ஆமென். சோ கிவிங், இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஷோயிங் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். கொடுப்பது கூட உங்களுடைய உண்மையை தேவனுக்கு காட்டும் ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த விதத்தில்? எனக்கு இந்த வருமானத்தை கொடுத்தது நீங்கள் தான் சுவாமி, இதை நான் என் வருமானத்திலிருந்து முதலாவதை எடுத்து கொடுப்பதன் மூலம் சொல்லுகிறேன். கிவிங் டைத்ஸ் அண்ட் கிவிங் ஆஃபரிங், இட்ஸ் எ ஃபெய்த்ஃபுல்னஸ்.
என்ன ஃபெய்த்ஃபுல்னஸ், ஏ இப்படிதான் பைசா பைசா அப்படி போனா அப்புறம் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நோ நோ நோ, ஏற்கனவே ஜிஎஸ்டி இல்லை ஜிஓடி வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நடுவில், நோ 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 நோ, ஐ வாண்ட் டு சோப் மை ஃபெய்த்ஃபுல்னஸ். சில நேரம் பாருங்க எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும், தைத்து கொடுத்துட்டே இருக்கிறோமே ஒன்றுமே பார்த்த மாதிரி இல்லைங்க மாதிரி இருக்கும். சடிதியாய் வேதம் சொல்லுது, நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஆமென். வெறும் சோயிங் டைம் மட்டும் இல்லைங்க, ரீப்பிங் டைம்னு ஒன்று இருக்குது சரிங்களா, அறுவடை நேரம்னு ஒன்று இருக்குது. நான் தங்கமாக விதைச்சிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு டைம் இருக்குது, அப்போ இருக்கிறதெல்லாம் போயிட்டு போல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் இப்போ தங்கமாக இருக்கிறேன். ஆமென். எத்தனையோ அன்பை நம்பிக்கையை எதையோ எத்தனையோ விஷயங்களை நான் விதைச்சிருக்கிறேன், சில நேரம் ஒன்று அது காணாமல் போன மாதிரி தான் தோணும், ஆனால் அம்புட்டும் மடியில் வந்து விழும் என்றது கூட முடியாது. நிஜமாக சொல்கிறேன், இப்போ என்னால் என்ன முடிகிறது இல்லை, அதனால் என்றதுக்கு ஆட்கள் வச்சுட்டேன், எடுத்து அப்படியே கொடுத்துட்டு இதெல்லாம் எண்ணி அக்கௌண்ட்டில் போடுறேங்கன்னு சொல்லிட்டு போயிடுறேன் நான். ஏன்னா முன்னாடி உட்காந்து எண்ணுவேன், இப்போ எண்ண முடியல. ஆமென். எஸ் ஐ கேனாட். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி அக்கௌண்ட், தனித்தனி ஜிஎஸ்டின்னு இப்போ அக்கௌண்ட்டே பெருகிடுச்சு, களஞ்சியமே இப்போ பெருகிட்டு இருக்கு. ஆமென். ஆமாம், வருவாய் பெருகுகிறது. நிறைய பேர் பார்க்குறாங்க இதெல்லாம் பாஸ்டர்கள் பேசும் வார்த்தைகள் தானா அப்படின்ட்டு, இது வரைக்கும் நீங்கள் அப்படி பார்க்கலன்னா இப்போ பார்த்துருங்க. சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்கன்ட்டு. நீங்கள் சொல்கிறதுல என்ன இருக்குது, எனக்கு வருதுன்னா வருதுன்னு சொல்ல போகிறேன், வரலன்னா வரலன்னு சொல்ல போகிறேன், இதில் என்ன இருக்குது, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்கிறேன் நான். ஆமென். உங்களுடைய ஒரு சின்ன உண்மையை கூட கடவுள் கனம் பண்ணி ரிவார்ட் பண்ணுவார், பெருசாக இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பெருசாக அப்படிலாம் இல்லை, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால், என்ன வார்த்தை பாருங்கள் அது, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் நான் உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக மாற்றுவேன். வாழ்க்கை அங்கே இருக்குதுன்னா ஐ எம் சாரி, சம்திங் ஏதோ ஒன்று சரியாக போகலன்னு அர்த்தம். நீ கொஞ்சத்தில், ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஆண்டவரை தேடுறதில்ல, ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு வர்றதில்ல, சும்மா யாரோ சில சொல்லுவாங்க அது லாக்டவுன் டைமில் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஏன் ஊர்லாம் பட்ட கதையை சொல்கிறீங்க. ஆர்வம் இருக்கிறவங்க நேரமும் இருக்கும், எப்படி வேணாலும் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இந்த ஜூம் மீட்டிங்லாம் வச்சேன் பாருங்கள் நம்ம ஆட்கள், வெளியில் உள்ளவங்க இது கிடைக்காதான்னு காத்திருப்பாங்க, இங்கே பார்த்தா ஒரு 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. நான் தான் ஜூம் மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டேன், நான் லைவாகவே போட்டும் லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் நீங்கள் சும்மா ராக் ஜீசஸுக்குள்ளே தலையை நுழைக்கிறதுனாலன்றலாம் இல்லை, இந்த இந்த மாதிரி குவாலிட்டிலாம் வளர்க்கணும், இந்த மாதிரி தன்மையிலலாம் உங்களை ஈடுபடுத்திக்கணும், அப்போந்தான் அந்த இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, இல்லைன்னா அங்கே தான் உட்காந்துருக்கணும். வருஷ கணக்காக வந்தும் அப்படியே இருக்கிறீங்கன்னா சர்டன் சேஞ்ச் வி நீடு, சில மாற்றங்கள் உங்களுக்கு தேவை என்பதை சொல்ல விரும்புகிறேன். உங்களால் மாற்ற முடியாது, ஆண்டவர்கிட்ட சொல்லிவிடுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாம் மாற்றம் தேவை, மாற்றத்தை எனக்கு தாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க, நீங்களும் உயர்வீர்கள். உண்மையாக இருந்தால் அந்த ஆள் எப்படி இருப்பார், வெற்றியாக இருப்பார். சவுண்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம், உண்மையாக இருந்தால் வெற்றியாக தான் இருக்க முடியும். ஆமென். அப்போ யாராவது வெற்றியாக இல்லைன்னா கொஞ்சம் கேள்வி கேட்டுருங்க, என்னங்க அந்த அளவுக்கு இப்போ இல்லை போலன்ட்டு கே, நிஜமாகவே சொல்கிறேன் நான். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்லுது. சில சொல்லுவாங்க நம்ம இப்படி தான், சில பேர் பார்த்துருக்கீங்களா தப்பு தப்பானதெல்லாம் விதைச்சிருவாங்க, இப்படி தான் அப்படி கொடுத்து கொடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாருங்க. டேய், கொடுத்து கொடுத்து ஒன்றும் இல்லாமல் எப்படி போக முடியும், இதெல்லாம் உலகத்தில் இருந்து போடுற சில போலியான விஷயம். அப்படி எவ்வளோ கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, என்ன வேறும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஊதாரித்தனமாக ஏதோ பண்ணுறது வேற. ஸோ கிவிங் டு காட், கிவிங் டு காஸ்பல், கிவிங் டு சரியான விஷயங்களுக்கெல்லாம் கொடுக்குறவங்க ஒரு நாள் கீழே மாட்டமாங்க. தேவனுக்கென்று கொடுத்து ஒருவரும் தரித்திரராவதில்லை. ஆமென். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் உண்மையுள்ளவர், இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். ஆமென். கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் அன் டு யூ, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் அவர் வார்த்தையை நம்புகிறேன்.